Selamun aleyküm. பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்டே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீ நிதயே நம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி புத்ரிணே சிதசித் பித்ரா போத்ரிணே பரமேஷ்டினா ஸ்ருஷாவதே ஜகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நமஹ யஸ்மின் பதௌ யதி பதேர் வதனாரவிந்தாதி நிஷ்க்ராமதேவ நிததே நிகமாந்த பாஷ்யம் தஸ்யைவ தம் பகவத பிரிய பாகினேயம் பதாமகே வரத விஷ்ணு பதாபிதேயம் சத்குர்வதா சம்சதி சிஷ்ய வர்க்கான் அனன்யலப்யைரகிலேஸ்வச்சின்னைஹி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமாத்மனீனம் யஸ்மை ச தத்தம் யதி சேகரேண யோரித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோகதஸ்ததிதராணி த்ரிநாயகேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே நீளாத்துங்கஸ்தனகிரிதடீசுத்தஉத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி ஸ்வச்சேஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாவலாக்ருந்த்ய பூதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூஜயே வாஸ்து பூயஹ ஹரிஓம். த்ரிபும்சத்ஸ்வசாரமுபயந்திநிஷ்க்ருதகும்சமானம் கேதும் ப்ரதிமுஞ்சமானாஹ ரிதோகுஸ்தன்வதே கவயஃ ப்ரஜானதீஹ மத்யே சந்தஸஃ பரியந்தி பாஸ்வதீஹ வேயர்புகள் விழிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேருடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீவிரைத்த தையரு திங்கட்பா மாலை ஆயமுகள் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருஷினியே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேனமே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி. நம சதசே ஏதனிகி பகவதோ மகாபுருஷஸ்ய அபார கருணாம்புராசே ராஷித வாத்சல்ய ஜலதேர் பக்தவத்சலஸ்ய பரமகாருணிகஸ்ய அஸ்மத் குலதெய்வதஸ்ய ஸ்ரீமதோ ரங்கபத்து கிருபயா ஸ்ரீவிரத பிரபந்த வியாக்கியானம் அனுபோக்தும் சமாகதேபிய சமேபியா ஆஸ்திக மகாஜனேபிய சுஸ்வாகதா வாசம் பரிசமர்ப்பிய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகரதாசக த்ரயோதசி உபன்யாசம் இமம் சம்ப்ரத்ய ஆரபே சமேயம் சமாயித சித்தா பூயாஸ்த பூத்வேம் உபன்யாசம் சம்ஸ்ருத்தோ ஸ்ருத்வாதி தஸ்யா தஸ்யைவ பகவதோ ரங்கநாதஸ்ய பரயா கிருபயா ததா அஸ்மத் குலதேவதாயாஹ ஆமுத்தமால்யதாயாஸ்ச ஆமுத்தமால்யதாயாஸ்ச அபரயா அபாரயா அனுகம்பயா சர்வான் குசலான் சம்பிராப்பிய சமேதமான விபவா சபந்து வர்க்காக சமேயம் சமுல்லசதை தியாசாஸ்ய இம உபன்யாசம் ஆரபே சம்பிரதி கருணாகரதாசா. பெரியவர்களே, இன்று 13வது திருப்பா. இந்த திருப்பாவை இப்போ நூற்று சுவர்க்கத்துக்கு அப்புறம் கற்றுக்கரவை கரைத்து என்ற இரண்டு பாசுரங்களில் எழுப்பப்பட்டவர்களில் கற்றுக்கரவையில் எழுப்பப்பட்ட தோழி, அவளுடைய அழகு, அதற்கப்புறம் கணத்தில் நற்செல்வன் தங்கை என்று கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற
தோழனுடைய சகோதரி என்று இவர்களை எழுப்பினார். இதுலேயும் அழகு மிக்க தோழியை எழுப்புகிறார். இவள் எவ்வளோ அழகு மிக்கவள் அப்படின்னு பாசுரத்திலையும் தெரியுது. போதரிக் கண்ணினா என்று இவளை விழிப்பதனால் அதை பற்றி மேலே பார்ப்போம். இப்போது போன பாட்டில் தலைவி ஒரு முடிவு எடுத்தார். என்ன சொன்னால், கண்ணபிரானையே நாம் போற்றி கொண்டிருக்கோம். கண்ணபிரான் வந்து பெண்களை டீஸ் பண்ணி சந்தோஷப்படுறவன், ஆகினால்தான் நாம் இத்தனை கஷ்டப்பட வேண்டியது. அதுவும் இந்த நற்செல்வன் தங்காய் வீட்டில், தங்கை வீட்டில் மேலே ஒரே பனி, கீழே எருமை பாலால் உண்டான சேறு சகதி, அந்த இடத்துல தொங்கின்றிருந்த நிலை, பனித்தலை வீழறது மேலே, கீழே பால் வெள்ளம், நெஞ்சிலே மால் வெள்ளம் என்றெல்லாம் கஷ்டப்பட்டோம். அதற்கு ரெமிடி என்னென்னா பேசாமல் நாம் இந்த கண்ணுக்கு நீனான கண்ணபிரானை விட்டு மனத்துக்கு நீனான ஒரே பெண்ணுக்காக அவ்வளவு பாடுபட்டு கடலை அடைத்து அவளை மீட்டானே அந்த கருணா காகுஸ்தன், தன்னுடைய அடியார்கள் மீது யாரேனும் பொங்கி வந்தால் உடனே சினத்தினால் அவர்களை துவம்சம் பண்ணக்கூடியவன், அப்போ ஏற்பட்ட ராமபிரானை பாட செய்தேயும் நீ எழுந்திருக்கவில்லையே, இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். அதனால் ராமனை பாடினான். எப்பொழுதுமே கோஷ்டி வந்துடும் ஒன்று, நம்மனால தமிழகம் வந்துட்டால் கோஷ்டி ஜாஸ்தி, அதனால் ரெண்டு பேர் இருந்தாலே நாலு கோஷ்டி. அந்த தோழிகளுக்கு நடுவில் இப்போ ஒரு கருத்து வேற்றுமை வந்தா மாதிரி இருக்குதுன்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணினான். ஏன்னு கேட்டால், உள்ளே உட்காரலாம், உட்காருங்க, உட்காரலாம். முதல் நாளே நாங்கள் உபன்யாசம் சொன்னோம். இது வந்து இனி கூட அரியர் வியாக்கியானத்தில் சேவிச்சார். இது வந்து கிருஷ்ணர் கோஷ்டி, ராமர் கோஷ்டி இல்லை. இங்கே எல்லாரும் தைரியமாக உள்ளே உட்காரலாம். ஆனால் இந்த தலைவி ராமனை பாடத் தொடங்கின உடனே, என்னதான் இருந்தாலும் நம்ம தெய்வம் ஊர்லேயே இருக்கான், அவனை விட்டு ராமனை பாடுவது சரியா, அதனால் கிருஷ்ணனையே பாடணும் என்று சில பேர் வலியுறுத்தியிருக்கார் போல. ஆகையினால்தான் அவர்கள் கிருஷ்ணனை பாடு அப்படின்னா, இல்லை இல்லை கிருஷ்ணனை பாடு தான் கஷ்டப்படுறோம் என்று ராமனை பாடுன்னா, இப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்த உடனே தலைவி கெட்டிக்கார். சரி, இவரையும் அவரையும் சேர்த்து பாடுவோம். அதனால் புள்ளியின் வாய்கின்றானை என்று கிருஷ்ணன் பாடினார். புல்னா பறவை, பறவை வடிவத்தில் தான் பகாசுரன், பகாசுரனுடைய வாயை கிண்டவன், புள்ளியின் வாய்கின்றான். பகாசுரன் புல் வடிவத்தில் வந்த கொக்கு என்கிற புள்ளியின் வடிவத்தில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்த எம்பெருமானை கிருஷ்ணனை பாடு. புள்ளின் வாய்கின்றானை, உடனே இன்னொரு கோட்டி ராமனை பாடு. பொல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானை, அரக்கன் ராட்சசன், அதில் பொல்லாத ராட்சசன், அவனை கிள்ளிக்களைந்தானை, அவனை ரொம்ப அனாயசமாக சம்ஹரித்தான், அனாயசமாக சமமின்றி சம்ஹரித்தான். அவனுடைய கீர்த்திமை பாடிப்பு. கீர்த்தி என்பது புகழ், தமிழில் கீர்த்திமை என்று மருவி வந்திருக்கு. கீர்த்தி என்கிற சப்தம்தான் அது. அவனுடைய புகழை பாடி அப்படின்னு ரெண்டு பேரையும் பாடினா ரெண்டு கோட்டி ஆயிடுச்சு. இப்படித்தான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதை ஒட்டி பின்னாடி இந்த வியாக்கியானத்தில் அனங்கராச்சார சுவாமி சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் இந்த ரெண்டு கோட்டி எப்படி பாடுதுன்னு நிறைய பாடலே எழுதியிருக்கேன். ஸ்லோகங்கள் ஒரு கோட்டி இப்படி பாடுறது, ஒரு கோட்டி அப்படி பாடுறது அப்படின்னு. இதில் ஒரு பகவானுடைய அடியவர்கள் கோஷ்டி மேதம் எப்படி வரும், அதனால் திருத்தகப்பனார் இன்னொரு வகையாக இதுக்கு விளக்கம் கொடுத்தார். அவர்னா சாய்ச்சார், இதில் யார் சொன்னால் அவங்களுக்கு கிருஷ்ணனை தான் பாடினான்னு ராமனை தான் பாடிட்டான். புள்ளியின் வாய்கின்றானை, ராமன் புள்ளின் வாய்கின்றவரா, இப்படி அர்த்தம் சொல்கிறீரே அப்படின்னா, அப்படி சேர்க்காதவங்க. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை, புள்ளின் வாயை கீண்டவனான பொல்லாத ராட்சசனை. என்ன சுவாமி இது, புள்ளின் வாய் கீண்ட பொல்லாத ராட்சசன் யார்? புல் அப்படின்னா பறவை, ஜடாய், ஜடாயனுடைய இனிய வாயை கீண்டான், அதை கொன்றவன் அர்த்தம். கொன்றவனான பொல்லாரக்கனை, பொல்லாத ராவணனை கிள்ளிக்களைந்தானை, அனாயசமாக சம்மரித்தவனை. இது மேலே அடுத்த சிக்கல் வந்துருத்தோம். ராவணனை அனாயாசமாக பெருமாள் சம்மரித்தாரா?
இல்லையே, ராமபிரான் எவ்வளோ பாடுபட்டிருக்கார், யார் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். நாகபாசத்தால் கட்டு போயிட்டா இந்திரஜித்து, கருடன் வந்து உயிர்ப்பித்து விட்டார். அப்புறம் பிரம்மாஸ்திரத்தினால இந்திரஜித்து மாயா யுத்தம் பண்ணி எல்லாரையும் கட்டி போட்டான். ஹனுமான் ஔஷத பருவதம் கொண்டு வந்து காப்பாற்றினார். செத்து பழைச்சு பாடுபட்டு ராவணனை சம்பரிச்சுக்கார். அப்போ பல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே சொன்னான். ஏழு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கான், என் பிள்ளையாண்டா பி அநாயசமாக பாஸ் பண்ணான்னு சொன்னான் நியாயமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காரு. ஆகையினால் என்ன சொல்லணும்னா, இந்த கிள்ளி கலையிறதுங்கிறது நகத்தால் பண்ணுறக்காரு. அதில் நகத்தால் பண்ண நரசிம்மனை பாடலாம். நரசிம்மனை பற்றியே பேசலை என்னது ஆயார். அதில் ராமாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை சொன்னால் புள்ளின் வாய்கின்றானே, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே, பொல்லாத ராட்சசனை தன் நகத்தினால் கிள்ளி கலைந்தவன், அப்படி ஹிரண்யகசிபு சம்பரித்த நரசிம்மமூர்த்தியை பாடி அவர் சொன்னால் அது கொண்டே ஒத்துருவா அடுத்த போட்டி சுவாமி. இந்த அர்த்தத்திலே ஒரு சகரா இருக்குது. அதில் அரக்கன் அப்படின்னா ராட்சசன், அசுரன் அப்படின்னா அரக்கன் கெட்டவன் இன்னொரு குரூப், அசுரன் வேறு அரக்கன் அதுலேயே வேறு சப்செக்ட் இருக்கு. இரண்டுத்தையும் ஒன்றா பாடலாமா? தமிழ்நாட்டோட பேர் அசுரன்னா திராவிடன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் தான் அசுரர் அப்படிங்கிற கேட்டான். அவெல்லாம் புராணத்தில் வர கதையில் யாருமே இங்கேருந்து தான் இல்லை. நரகாசுரன் எங்கே இருந்தான்னா அஸ்ஸாமில் இருந்தான் தான் இருக்கு. ஆனால் அவன் சொல்கிறோம் நாங்கள் தான் நரகாசுரனை கொண்டாது தீபாவளி கொண்டா மாட்டோம், அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம், தாங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி போட்டோம், அது நமக்கு இப்போ விஷயம் இல்லை. ஆனால் பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே, நரசிம்மன் தன் நகத்தினால் அரக்கனை சம்பரிக்கலையே, அசுரனா சம்பரித்தான். அப்படின்னா அரக்கன் வேறு அசுரன் வேறுன்னு ரெண்டு டிவிஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆண்டால் மாற்றி பாட்டாளர் எல்லாத்துக்கும் சேர்த்து திருத்தப்பனார் நிர்வாகம் பண்ணி கொடுக்குறார். எப்படின்னா, பொள்ளின் வாய்கின்றானே ஜட்டாயுவை சம்ஹரித்த பொல்லா அரக்கனை ராவணனை கிள்ளிக்கலைந்தானே, கிள்ளிக்கலைவேன் என்று எல்லாருக்கும் எடுத்து சொல்லி, ஆனால் அப்படி செய்யாமல் மற்றவன் அவரை கஷ்டப்பட்டு சம்பாதித்தான் அடித்து. இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, கொஞ்சம் குழப்பமாக இருக்கேன். நேற்றுக்கு என்ன சொன்னோம், ஆஞ்சநேயரை போய் ராமனுக்கு வாகனமாக இருக்க சொல்லி லக்ஷ்மணன் அனுப்பிச்சார். நேற்று கதையில் சொன்னபோது அப்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும், இதை வாங்க உள்ள ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு. என்ன மந்திரம் சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி. போலீஸ்காரால் எல்லாரும் ஃப்ரெண்டு அதான் சுவாமி, போலீஸ்காரெல்லாம் இவருக்கு வேண்டியவர்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா உண்மைதான், ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. நீங்க எத்தனை போலீஸ் இருந்தாலும் எல்லாரையும் சமாளிச்சு வைகுண்ட கேசரி உள்ள ஐஷ் போய் மூலோட சேவை பண்ணி வைக்கக்கூடிய ராகவ பிரசாத் ராகவபிரசாத் மறப்பாங்களா? அவர் தான் முதல்ல அவர்கிட்ட தான் பணம் கொடுத்தேன் ரெண்டாவது ராழ்வார் திருமாலிக்கு. ராசியான கையில் அங்கே வாங்கி வச்சுட்டு அப்புறம் கொடுத்தார். இந்த கட்டடம் எழுப்பி இந்த சன்னதி இங்கே திருப்போக உபன்யாசமே நடக்குது. அதனால் உங்களுக்கு ராசியான கை யாரானுமே எல்லாம் நல்ல காரியம் பண்ணணும்னா ராகவபிரசாத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பத்து நாள் கழிச்சு டெபாசிட் வாங்கிக்கோங்க திருப்பி. நல்ல காரியம் நடக்கும். ராசியான பத்தியாக சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறார், கல்யாணம் பண்ணிச்சு பாட்டி வச்ச வாத்தியார். குறையா இருக்கா? புள்ளின் வாய்கின்றானை நேத்துக்கு ஒரு மந்திரம் அடிக்கடி ராமன் காதில் சொல்லு, சொன்னால்தான் கோபம் வரும், கோபம் வந்தால் தான் ராவணனை நன்னா தாக்குவார்னு லக்ஷ்மணன் சொல்லி அனுப்பிச்சார். அது என்ன மந்திரம், அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறத. அதாவது எப்பெல்லாம் ராவணன் அடிக்க ஆரம்பிக்கிறானோ பாணம் போட்டுச்சு, ராமா இவரை வரைக்கும் பார்க்கணும் எழுந்து அனுமார் சொல்லுவார். இவன் தான் ஜட்டாயுவை கொன்றார். ராமபிரான் பொறுத்தவரை சீதை அபகரித்தது கூட பெரிய அபன்ஸ் இல்லை. யுக யுகாந்தரமாக வாழ்ந்த பட்சி, தனக்கு அப்பா அவனுடைய நண்பன், தன்னை பிள்ளை போல பார்த்து அதுக்காக எல்லாத்தையும் செஞ்ச ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவை சம்ஹரித்தவன் சொன்னவாறே எழுந்தது போகும். அதுதான் மந்திரம். ஜட்டாயு போக ஜட்டாயு இறந்து போவதற்கு காரணமாக வந்தார். புள்ளின் வாய்கின்றானை ஏன் இன்வாயின்னு சொல்கிறது தெரியுமா?
ஜட்டாருடைய வாய் அவ்வளோ மங்களகரமான வாய், நல்ல உசுறு போகிறது ஜட்டாரு. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்க போகிறார், அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. ராமன் சீதையை தேடிட்டு வர்றார், கூட லக்ஷ்மணன் தூரக்க மாம்சமலை போல ஜட்டாயு கிடக்கிறான், ரத்தம் சொல்கிறது, ரக்கையை வெட்டி போட்டு போயிட்டான். அந்த ஜட்டாயு தூரக்கிருந்து பார்த்து ராமபிரானுக்கு ஒரு சந்தேகம், ஜட்டாயின்னு சட்டுன்னு அடையாளம் தெரியல. ஏய், சீதை யாரோ ராட்சதன் தூக்கிட்டு போயிருக்கான், இன்னொரு ராட்சதனும் அவனோட சண்டை போட்டிருக்கான், அந்த இடம்தான் இது அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வந்து பார்த்தா ஜட்டாயு மகாராஜா, பெரிய உடையார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஜட்டாயுக்கு பெரிய உடையார்னு பேர். உடையார்னா நீங்கள் வேறு எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க, உலகத்திலேயே பெரிய பணக்காரர் ஜட்டாயு தான். என்ன அவருக்கு அவ்வளோ பணம்? பணம்னா எல்லாம் பணம் இல்லை, பிள்ளை தான் பெரிய பணம், மக்கட்செல்வம் தான் பெரிய செல்வம். அதுவும் அந்த பிள்ளைகள்லாம் ஏன் பார்க்குற அப்பா அம்மாக்கள், அந்த கடைசி சமயத்தில் அவ்வளோ வலியாக இருக்கும் மரண வேதனைன்னு ஒன்று. அந்த சமயத்தில் அவள் பெத்த பிள்ளை பக்கத்தில் இருந்து வருடி கொடுத்தா அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால தான் பிள்ளையை பற்றி எல்லோரும் விரும்புகிறோம். ஜட்டாயு அவருக்கு பிள்ளை இல்லை. தசரத மகாராஜா அஸ்வமேதையாக பண்ணி நாலு பிள்ளை பெற்றார், ஆனால் அது மாண்டு போகிற சமயத்தில் ஒரு பிள்ளை பக்கத்தில். அஸ்வமேதையாக பண்ணி புத்திரகாம வெட்டி பண்ணி ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருன் நாலு பிள்ளைகளை பெற்று, ஆனால் இறந்து போகும் தருவாயில் ராமா சீதே லக்ஷ்மணான்னு கதறினார். அந்த நள்ளிரலை உயிர் போயிடுத்து. அவருக்கு அந்த மரண தருவாயில் ஆதரவு கொடுக்கக்கூடிய பெற்ற பிள்ளையின் அரவணைப்பு கிடைக்கல. பெரிய விஷயம் இந்த சீரத்தில் முழுமையை நான் பார்த்தேன். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர், அவருக்கு ஒரே பையன், ரொம்ப நல்ல மனுஷன்தான் ரிலேட்டிவ். அவர் வந்து பையன் வந்து இங்கே தான் பக்கத்து ஊரில் வேலையில் இருக்கான், அவர் உடம்பு சரியில்லாத போனார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். நானும் வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, அந்த பையனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், உடனே வாடாப்பா அங்கேருந்து வந்தான், நீ ஆற்று கழிச்சுன்னு போக ஹாஸ்பிட்டலில் வைக்காத அப்படி, அதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குப்பா அப்படின்னு விட்டாங்க. கிட்டேன் சரி கிட்டக்கு போய் அவரை கொஞ்சம் தடவி கொடு அப்படிங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் இருக்க போகிறார், மாட்டேன்னு அந்த பிள்ளை. அவர் அப்போது நான் சொல்கிறது அவர் காதில் விழருது, இவன் நெருங்கலை, அதை கேட்டு அவர் பட்ட வேதனை முகத்தில் தெரிஞ்சு. அது மாதிரி பிள்ளை, ஒரு மனுஷன் நல்ல கதிக்கு போகணும்னா காசியில் போய் உயிரை விடணும், எல்லோரும் காசிக்கு போனால் காசி தாங்குமா, ஏன்னா மோடி தங்க ஊராக எடுத்து அடாப்ட் பண்ணாலும் காசிக்கு அப்புறம் என்ன. அதனால் மகரிஷி சொன்னார், அதுவா புத்திர சன்னிதோ, இல்லை என்றால் பிள்ளை பக்கத்தில் வச்சே உயிரை விட்டாலும் நல்ல கதி. அந்த மாதிரி தசரதற்கு அது கிடைக்கல. ஆனால் ஜட்டாயு ஒரு பட்சி, அதற்கு பிள்ளை கிடையாது, ராமனை பிள்ளை போல நேசித்தார். ஜட்டாயு உயிரை விட்டுச்சே ராமன் பக்கத்தில். ஜட்டாயு ராமபிரான் துறைக்கேருந்து வரதை பார்த்தார், தான் ஜட்டாயுங்கிறது சொல்லணும், அது தெரிஞ்சுருவா ராமன் கிட்டக்க வந்த உடனே புரிஞ்சு போச்சு. உடம்புல சக்தி ரொம்ப குறைச்சலாக இருக்குது, ஜாஸ்தி பேச முடியும்னு தோணலை. அப்போ ராமனுக்கே செய்தி சொல்லணும், நான் எப்படி சொல்லியிருப்பேன் தெரியுமா, அப்பா ராமா உங்கள் ஆத்துக்காரியை காப்பாற்ற போய் உசுர விடுறேன்டான்னு சொல்லி அப்போ தானே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவேன். அண்ணன் இந்த மாதிரி ராவணன் வந்தான், பாடுபட்டு சண்டை போட்டேன், சீதையை மீட்க முடியல, அந்த ராவண சீதையாக போயிருச்சான். இதை நாம் சொல்லக்கூடிய செய்தி யாருமா இருந்தார், அதுதான் அவர் சொல்லணும் ராமன் ராவணனுக்கு கடைசியில். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், காமோஷதி விவாயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா தேவி மமச்ச பிராணாக ராவணே ந உபயம் ஹிருதம். சீதையை ராவணா அபகரித்தான், அவளை மீட்க போய் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற செய்தியை எப்படி ஆரம்பிக்கிறார் பிரபு? ராமா, பச்சிலையை போல் எந்த பெண்ணை இந்த காட்டில் தேடுறையோ அவளையும் என்னுடைய உயிரையும் ராவணன் அபகரித்தான். எவ்வளோ ப்ரிசைஸ் தான், தந்தி கொடுக்குறவங்களும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி யோசிச்சு வச்சுருவார் பிரபு. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், யாமோஷதி விவ ஆயுஷ்மன்னு தீர்காயுஷா இருக்கிற ராமனே. ஒரு பெரிய விஷயம் சொல்கிறான் நம்ம பெரியவாள்லாம். ஜட்டாயுக்கு பெரிய கவலை இருந்தது, இந்த சீதையை விட்டு பிரிஞ்சு இந்த பிள்ளையானா எப்படி இருப்பான். அந்த சீதையின் பிரிவினால் தாங்க முடியாமல் உயிர் போயிடுத்துனே இருக்கு,
அதுக்கா ஜட்டாயு நீ தீர்காயுசா இருக்கணும் ஆயுஷ்மன் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினார் நினைக்கிறீங்களே, முதல் முதல் பல்லாண்டு மரண வேதனை இருக்கக்கூடிய ஜட்டாயு பெரிய உடையார் ரிச்சஸ்ட் பர்சன். ஏன்னா அவருக்கு தான் பிள்ளை, பெக்காமலே பிள்ளை இருக்கிற செல்வம் பக்கத்தில் இருக்கு. அவர் சொல்றார், யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் சிரஞ்சீவியான ராமா. அந்த காலத்தில் கும்பகோணத்தில் பெரிய அட்வொகேட் இருந்தாராம், பணக்காரர், நிறைய சம்பாதிச்சார். டவுன் எக்ஸ்டென்ஷன்னு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புதிய காலையில் ஒரு பகலா, அவருக்கு ஒரு பிள்ளை மெட்ராஸில், அவனும் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். திடீர்னு ஒரு தந்தி அடித்தார், உடனே போட் மயிலில் புறப்பட்டு வரணும்னு பிள்ளைக்கு. போட் மயில் இந்த காலத்தில் ஒரு வண்டி, தனுஷ்கோட்டி எக்ஸ்பிரஸ், அதில் அதில் போட்டை பிடிச்சி சிலோன் போக போகிறோம், அதனால் போட் மயில் எக்ஸ்பிரஸ். அந்த போட் மயிலில் புரட்டுவா உடனே வந்துட்டான், தந்தியை பார்த்த உடனே பிள்ளை புரட்டு வந்துட்டான். உடனே அந்த போட் மயில் வண்டி அந்த காலத்தில் கும்பகோணத்துக்கு 3 மணிக்கு வரும் கரெக்டாக, விடியற் காலை 3 மணிக்கு, ஜனவரி மாதம்தான். 3 மணிக்கு வந்து இறங்கினா ஒரு வண்டியை பிடிச்சா நேரம் பங்களா கொடுத்துடும். அப்பா இப்படி அவங்க உடனே வாங்க எழுதியிருக்காரு, என்ன சீரியஸாக இருக்காரோ அப்படின்னு, என்ன ப்ராப்ளமும் வந்த உடனே கதை தான் வந்துட்டாடாப்பா அப்படின்னார். உடனே பிள்ளைகிட்ட சொல்கிறார், வர நீ மேலே போய் படுத்துக்கோ, தூங்கு முதல்ல, இப்போ பேச வேண்டாம். நீ தூங்கிட்டு காத்தாலாம் சமையல்காரன்ட்ட சொல்லியிருக்கேன், பரிசாரன்ட்டா மனைவி இல்லை முன்னாடி போயிட்டா, பரிசாரன்ட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த சீராமுளகு சாத்து பண்ண சொல்லியிருக்கேன், மெனு சாப்பிட்றதுக்கு பிள்ளைகிட்ட சொல்கிறேன். அதை தவிர கார்த்தால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுற, கார்த்தால எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து அலுப்பு தீர சீராமுளகு சாத்து போது சாப்பிட்டுட்டு வடை அங்காச்சி போடுவான், சாப்பிட்டுட்டு அப்புறம் எண்ணெய் வந்த பாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, அந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் அப்படி ஏற்று கேட்க மாட்டான். கார்த்தால எண்ணெய் தேய்ச்சி குளித்தார் வக்கீல், அப்பா சொல்கிறக்காரேன்னு நல்லா சாத்து போது சாப்பிட்டார். வடாத்தை தொட்டுட்டு அப்பா கிட்ட வந்து, என்னப்பா நீ சொன்னபடி எல்லாம் பண்ணிட்டியா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா, சாத்து சிராச்சிரத்தை சாப்பிட்டியா, வடா காய்ச்சி போட்டானா சாப்பிட்டியா, இங்கே கிட்டக்கவா, நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு தோணலை, இப்போ எந்த நிமிஷம் வேணாலும் போயிடுவேன், போயிட்டு அப்புறம் 13 நாள் காரியம் பண்ணணும், ரொம்ப முயற்சிட்டு கஷ்டப்பட்டு பண்ணணும், அந்த அலுப்புக்கெல்லாம் ஒரு வசதியாக இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னேன், சிராச்சிரத்தை சாப்பிட சொன்னேன், என்ன காரியத்தை நல்லா பண்ணு அப்படின்னார். உயிரை விட்டார் அதுதான் அப்பா. தாம் போன பிற்பாடு பிள்ளை எப்படிலாம் கட்டப்பட்டுருவானு பயந்து இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேட்டார், ஆயுஷ்மன் நீ பல்லாண்டு இருக்க, யாம் எந்த சீதையை ஓஷதி நீவ பச்சலையை தேடுவது போல இந்த காட்டில் தேடுறையோ, அவருடைய பிரிவினாலும் உனக்கு எந்த வித கஷ்டமும் வந்துடக்கூடாதுப்பா, நீ பல்லாண்டு வாழும். ஆச்சாரியால் சொல்கிறார், ஜட்டாயி பண்ண மங்களா சாசனத்தினால்தான் ராமபிரான் சீதையின் பிரிவை தாங்கி அத்தனை நாள் இருந்து ராவண சம்ஹாரம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு ஸ்ட்ரென்த்து வந்தது. அவள் அப்படி சொல்கிற நேரத்தது கும்பகோணத்து வக்கீல் கதை கேட்டால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுக்காக சொன்னேன், கும்பகோணம் வக்கீல் கதையில அதுக்கு சொல்லணும், அந்த உணர்ச்சி தெரியாமல் தான் ஆச்சாரங்கள் அதை ரொம்ப அழகாக நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். ஆயுஷ்மன் ஜட்டாயி கூப்பிடுற உயிர் மருந்துருவா இல்லை ராம், யாமோஷதி ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா தேவி மமச பிராணாக, அந்த சீதையும் என்னுடைய உயிர்களையும் ராவணன் பயம் கிருத்தம் ராவணன் கொண்டு போயிட்டான். அவன் அட்ரஸ் என்ன சொல்லுங்க சொல்லுங்க, அதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும். ஆனால் அவர் சொல்கிறார், ஆனால் சீதை ஒரு விஷயம் கிடைப்பார் ராமன், விந்தோ நாம முகூர்த்தோயம், சீதையை அவன் அபகரித்த வேளை விந்தம்ங்கிற முகூர்த்தம், அந்த விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் ஒரு பொருளை நாம் திருடினால் அது உரியவருக்கு திரும்பி போயிடும், புரியுதா? இந்த கடவுள் அதே கேள்விகள் பண்ணிடுறாரு ஜேட்டா, சீதையை அபகரித்த வேளை விந்த முகூர்த்தம், அதெல்லாம் உனக்கு இஷ்டம் சீதை கிடச்சிடுவான். சரி அவன் எங்கே இருக்கான் ராவணன், யாரு அவன் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கிட்டக்கு கேட்குறாரு போய், புத்ரோ விஸ்ரவச சாட்சாத் ராவணோ நாம ராட்சசா இத்யுத்வா துர்லபான் பிராணான் ராட்சச ராவண விஸ்வஸ் பிள்ளைன்னா தலை தூக்கி போயிடுத்துவார். கடைசியில் ராவண நாம சங்கீர்த்தனம் பண்ணி தான் உயிரை விட்டார் ராமன் பக்கத்துலேயே. ஏன் அது வரைக்கும் உயிரை தாக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம், இவன் பல்லாண்டு வாழணும், சீதை இவனுக்கு கிடைத்து விடுவாள்னு நல்ல செய்தியை சொல்லணும்,
அதுதான் உண்மையான வார்த்தைகள் பேச நமக்கு பகவான் கொடுத்துருக்கா இனிய சொற்களை சொல்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், யாரும் வந்தால் திருமொழியோ போயிட்டு பையனுக்கு வேலை போயிட்டு திருமொழியோ அப்படின்னு பரவசத்தோடு பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் உயிர்விடும் திருவாயி இனிய சொற்களை பேசின ஜடாய் புல் இன்வாய், அந்த ஜடாய் இன்வாய் புல்லை கிண்டார், அப்பேற்பட்ட ஜடாயுவை சம்பாதிச்சான். இது அவங்க புதுசாக அர்த்தம் சொல்ல திருத்தாப்பனார், அவருக்கு பேசிக் இருக்குது. அவர் ராமன் சொல்கிறார், டெய் லக்ஷ்மணா ராஜ் ஜடாய் மாண்டு போகணும்னு லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்கிறார், ராஜ்யாத் பிரம்சகா, ராஜ்யம் போயிடுத்து. ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்னடா வேணும், என் பட்டாபிடியை நாளைக்கு கட்டுறேன்னு அப்பா கார்த்தால காட்டுக்கு போட விட்டார். ராஜ்யாத் பிரம்சகா, ராஜ்யம் போயிடுத்து. ராஜ்யம் போனாலும் போகிறது அயோத்தியிலேயே எங்கேயாவது ஒரு தெருவில் ஒரு காலனியில் தனி வீட்டில் குடியிருக்கலாம், வீட்டோடு சிறை வைக்கணும், ஒன்று ஏதாவது முடித்து வச்சுருக்கலாம் முடியும். அதை விட்டு காட்டுக்கு போட்டுட்டார். வனே வாசகா, வனத்தில் வந்து வசித்தேன். அங்கேயாவது காட்டு வாச கஷ்டம் தெரியல, ஏன்னா மனைவி கூட இருந்தேன். இதோ ஹனிமூன் மாதிரி சோக்கி மருந்துட்டு இருந்தோம். பத்னி நஷ்டா, சீத்தை ஆபரிசி போயிட்டான் வந்து. சரி இதெல்லாம் தாங்கலாண்டா, அதை விட கட்டம் என்னை நேசித்த இந்த பறவை மாட்டி போயிட்டேன்டா. மிருதோத்யாதோத்விஜகா ஈதீஷியம் மமா லக்ஷ்மிஹி தக்கேத பிஜபாவகம். லக்ஷ்மணா, நான் இந்த ராமன் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டசாலி தான். நான் வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கா நெருப்பில் விழுந்தேன்னா நெருப்பை எரிச்சிருவேன், அப்பேற்பட்ட ஆசை. அப்படி ராமபிரான் வருத்தப்பட்டிருக்க, நாட்டில் பிறந்து படாதன பட்டு மனுஷர்க்காய் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இந்த பூலோகத்தில் வச்சு படாதன பாடுபட்டான் எம்பெருமான், என்ன படாத பாடுபட்டான் பட்டியலிட்டு சொல்லும் நான் வியாக்கியானம் பண்ணுற திருக்குறகை பிரான் பிள்ளான் எம்பெருமானா ராமானுஜனுடைய திருவடிவாரத்திலே திருவாய்மொழி அர்த்தம் கேட்டவர், திருவாய்மொழிக்கு விளக்க எழுதுகிறார் பகவத் விஷயம் திருவாராயிரப்படி. இங்கே திருவாராயிரப்படி சதஸ்து நடந்தது ஐப்பசி மாதம் அவருடைய திருநட்சத்திரம் பொழுது. அந்த இடத்துல நடந்துருக்கும் போது சதஸ்ஸு இந்த கட்டடம் ஓபன் பண்ணுறதுக்கே சதஸ் நடந்தது. அப்புறம் திருவாயிரப்படி திருவாய்மொழிக்கு மட்டும் தனி சதஸ் அந்த சதஸ்ஸு திருவாராயிரப்படியினுடைய அருமை ஜனங்களை தெரிஞ்சுக்கணும்னு அந்த திருவாராயிரப்படி என்கிற வியாக்கியானத்தில் பிள்ளார் அருளி செய்கிறார். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு ஜனகுமாரி விஸ்லேஷம் என்ன, பெரிய உடையார் நிதனம் என்ன இத்தியாதி துக்கங்களை பட்டு சீதா பிராட்டி இழந்து தவிச்சது ஒரு துக்கம், அது பெரிய மேட்டர் இல்லை. அதை விட கொடுமை பெரிய உடையார் ஜட்டாயுனுடைய மதம் போன்ற துக்கங்களை பட்டார். அதனால் ரொம்ப நேசித்தான் ஜட்டாயு பற்றி எங்கள் மருமான் சிஎஸ் ரங்கராஜான் ஜட்டாயு சேனா வைக்க சொல்கிறேன். ஜட்டாயு சேனா ஏன் சொல்கிறா அப்படின்னா, ஜட்டாயு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கலாம். சீதையை ராவணன் தூக்கின்னு போச்சு, அந்த காட்டில் கடுகு கட்டு தானே அப்படியே பறந்து ராமன் எங்கே இருக்கான்னு பார்த்து ராமனி லக்ஷ்மியும் தோளில் தூக்கிட்டு போய் நேராக விட்டுருந்தாருன்னா ஜட்டாயு அப்பவே ராவண சம்பாரம் ஆயிருக்கலாம். ஆனால் ஜட்டாயு அது பண்ணலை. ஒவ்வொரு வினாடி ராவணன்கிட்ட சீதை இருப்பதும் சீதைக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகினால பத்து மாதம் அங்கே இருந்ததுக்கே பின்னாடி எக்ரிபேஸ் பண்ண வச்சுட்டாலே. அதனால் சீதையை அந்த பெண்ணுடைய மானத்தை உடனே பாதுகாக்கணும்னு எதுக்காக தன் உயிரை விடணவர் ஸ்மார்ட் ஒர்க்கிங் நாமளாக தான் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஆல்ரைட், மெட்ராஸில் வந்து இந்த கதையெல்லாம் அடிக்கடி நடக்கும். வீட தரப்பாக ஒருத்தர் வந்து அதுலேருந்து ஃப்ரிட்ஜு கிட்ஜு எல்லாத்தையும் எடுத்து லாரியில் வைப்பாக போயிடுவான். மறுபடியும் வீட்டுக்காரர் சாயங்காலம் வந்தார், என்ன சார் வீடெல்லாம் திறந்து கிடக்கிறது, நான் உங்கள் வீடு திறந்து நீங்கள் தான் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன்னு நினச்சுன்னுட்டானோ. அந்த மாதிரி மனுஷியால் உண்டு. ஆனால் பிராட்டியை அப்படி காப்பாற்றணும்னா அவளுடைய மானத்துக்கு எந்த விதமான ராவணன் அவள் இருந்தால் ஒரு செகண்டுங்கிறது கூட கொடுமை. அதற்காக ஜட்டாயு தான் உண்டியாக போராடினான். அதான் ஜட்டாயு சிறை வைக்கணும்னு ரங்கராஜன் சொல்கிறான். இதை முரளிதரன் அண்ணன் எங்கள் வருவான், நியாயமான விஷயம். அந்த ஜட்டாயுக்கு பேர்பட்ட பெருமை ராமன் கொடுக்குறார். அதில் ஜட்டாயுக்கு தானே சம்ஸ்காரம் முடியும். அந்த புள்ளின் வாய் கீட்டதுனால தான் ராவணன் பொல்லாக இருக்கிறாங்க. சீதையா பிரிச்சிருந்தா கூட அவனு சொல்லுவார், ராவணனே சொல்கிறான், எங்கள் இது மாதிரி மாற்றான் மனைவியை அபகரிச்சு வந்திருக்கிய ராவணா உனக்கு வெட்கம் இல்லையான்னு சீதை கேட்டா. அப்போ பதில் சொல்கிறான், எங்கள் குல தர்மம் சுதர்மோ ரக்ஷசாம்பீரு பரதாராபிமர்சனம். ராட்சசர்களுக்கு இது சுதர்மம், எதுனா பிறன் மனைவியை அபகரித்து வர்றது எங்களுக்கு கல்ச்சரு அப்படின்னு சொல்கிறான் ராவணன். அப்படி அதை கூட மனுஷல ராட்சஸ்தன்மை அப்படித்தான் இருக்குன்னு ஜட்டாயுவை கொண்டுட்டா இருக்கிறதா ரொம்ப பொல்லாதனாயிட்டோம். பொல்லா அரக்கனை அரக்கர்களே பொல்லாதவங்களை தானே, அதனால் பொல்லா அரக்கன் ஒன்று வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொல்லா அரக்கனை
அரக்கன்னா பொல்லாதவர்கள் இல்லை ஆண்டாள் ரொம்ப கெட்டிக்காரு. ஜாக்கிரதையாக நம்ம பேசுவோம். சில பேர் அவசரத்தில் கும்பகோணத்து கரையில் இப்படித்தான் அப்படின்னா, யார் சார் பின்னாடி ஒருத்தர்னா கும்பகோணம், யாரோ ஒருத்த ஏமாத்திட்டான் நம்மளை, என்ன இந்த படுவா ஏமாத்திட்டான்னு சொல்லாம ஒழிய அதை விற்று அந்த கம்யூனிட்டியும் அந்த நாட்டையும் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. எப்படி பேசணும்னு திருப்பாவை பார்த்தாலே தெரியும். அது அப்படி இவ்வளோ திருப்பாய் உபன்யாசம் பண்ணியும் இவ்வளோ கேட்டும் நாம் நாக்க குழற விடுறோம், நம்ம சாமர்த்தியம் தான் பெஸ்ட்டு. திருப்பாவை ஆண்டாள் மிஸ் அரக்கனை கிள்ளி கலந்தாலும் பாடலாம். ராட்சசன் என்றதுனால ஒருத்தன் கெட்டவன் இல்லை, உண்மையான கெட்டவனாக இருக்கு என்று ராவண சம்ஹாரம் பண்ணாரோ. பொல்லா அரக்கனை என்ன, நல்ல அரக்கன் இருக்கான், அதனால நல்ல அரக்கன் விபீஷணன், அதை ஞாபகம் வச்சுருந்தான் ஆச்சியார் சொல்கிறார். கும்பகர்ணன் ராவணன் விபீஷணன் இந்த மூணு பேரையும் ராமனுக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறார் சூர்பனகன். சூர்பனகை ராமனை பார்த்த பொழுது பேரழகான ராவனை கல்யாணிக்க ராமனை கல்யாணிக்க ஆசைப்பட்ட பொழுது நீ யார் ராமன் கேட்டா அவள் சொல்கிறா, நான் வந்து ராவணனுடைய தங்க, எங்கள் அண்ணன் கும்பகர்ணன் ஒருத்தன், இன்னும் ஒருத்தரகன் கூட பிறந்தவன், அவன் ராட்சசனாகவே இருக்கு, லாயக்கில் இருந்தான். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சைத்தியதா. ராமனுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் இருக்கு விபீஷனை பற்றி. அரண்ய காண்டத்தில் சூர்பனகை பஞ்சவட்டி ஆசிரமத்துக்கு வந்த பொழுது அப்பொழுது விபீஷணன் தர்மாத்மா அப்படின்னு அவ சொன்ன சர்டிஃபிகேட் ராமன்றீங்க வச்சுக்கோ. ராமனுக்கு தகவல் முன்னாடியே வந்துவிடுத்தோம், விபீஷணன் நல்லவன் அப்படின்னு சூர்பனகை சொல்லிட்டார். நது ராட்சச சேட்டி தகா, ராட்சசன் மாதிரி இருக்க மாட்டான், ஆகையினால தான் நல்ல அரக்கன் உண்டு என்பதனாலே பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே, அதெல்லாம் சொல்லிட்டு அர்த்தம். கிள்ளி கலைந்த மேட்டர் அப்படியே இருக்கிறது, கிள்ளி கலையில் நீர் தானே சொன்னேன், கட்டப்பட்டு தான் கலைஞ்சார், கிள்ளி கலைந்தானே ஏன் சொல்கிறேன்னா, அந்த பொல்லாரக்கன் கதையை நன்னா கேட்டால் புரியும். நான் பொல்லாரக்கன் கதையை நன்னா கேட்கணும். பொல்லாரக்கன் என்ன பண்ணினா, நான் கூட பிறந்தவனே என் குலத்தை சேர்ந்ததில் கேட்ட விட்டுட்டான், அதான் பொல்லாரம். ராமபிரான்கிட்ட சீதையை திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு ஹிதங்களை உபதேசம் பண்ணினார் விபீஷணன். அவரை பார்த்து அவன் சொன்னான், எப்பா உலகத்தில் என்னதான் இருந்தாலும் பசுமாடு வச்சவன்கிட்ட ஒரு நாளும் பணம் இல்லாத போகாது. எவ்வளோ கடன் கொடுத்துட்டு பசுமாடு வாங்கிவிட்டு யாரும் பணம் தரலையேன்னு பேங்க்காரர் பார்க்குறாரு. அவெல்லாம் பணம் அதே சம்பாதிச்சோம், அவங்க கொடுக்கல அவ்வளோதான். ராவணன் சொல்கிறான், வித்யதே கோடி சம்பந்தம், பசுமாடு இருக்கிறவங்க நிச்சயம் பணம் இருக்கும். அதே மாதிரி வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம், என்ன தான் மனைவிக்கு வைர அடியாக வாங்கி போட்டு வைர கட்டிலே பண்ணி கொடுத்தா கூட அவன் சொல்லுவோம், ஏன்னா எழுத்தாத்து மாமா எப்படி பாருங்கள் கார்த்தால மனைவிக்காக பால் கொடுத்த தூக்கிட்டு வரார், தண்ணி கொடுத்த தூக்கிட்டு வரார், நீங்களும் இருக்கையில் எப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டோம். வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் வித்யதே பிராமணே தமஹா, எதாவதுலும் பிராமணன் ஸ்ரீவம்சத்தில் பிறந்தவன், ஒரு வைகுண்ட ஏகாதசியாவது ஒரு டீயாவது சாப்பிட்டுருக்கேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பான். அவருக்கு அந்த விரதம் வரும் உடம்புலையே. அதே மாதிரி பங்காளி என்றைக்கும் ஆபத்தை உண்டாக்கும். அதாண்டாரா விபீஷணி, நான் கெட்டு போகணும்னு ஆசமாக போகணும்னு நினைக்கிறேன், துவாம் துதி குல்லாப்பாம் சரம் குலத்தக்கெடுக்க வந்த கோடாளி காபே துவாம் துதி கெட் அவுட் விட்டான். அப்போ தான் விபீஷணன் சொல்கிறார், அப்பா நீ அண்ணா என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் உன்னை பார்த்துக்கோ, அதுவும் இந்த உன்னை புகழ் பாடுறாளே இவாள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்தது. சுலபா புருடா ராஜன் சததம் பிரியவாதினகா, முரளி அப்பா ரொம்ப புரிஞ்ச ஸ்லோகன், அப்ரியசது பத்தியசே பக்தா ஸ்ரோதா சதுர்லபகா. எங்கள் அக்கா அத்துக்காரது ஸ்ரோதா அடிக்கடி சொல்லு. அதில் ஒரு விஷயம்னா, இது ஒரு பொன்மொழி, உலகத்தில் நம்மளுக்கு பிரியமாக பேசுகிறவ ஈஸியாக வருவான். எப்போ மாதிரி பிரியமாக சொல்லாது, நான் ஏத்தாத்துக்கார கண்ணாபின திட்டான், ஆமாம்மா நீங்கள் திட்டினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பான். எப்படி அவள் ஊசி போயிட்டுனே இருப்பான், சுலபா புருடாராஜன் சததம் பிரியவாதினா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நல்லது இல்லை, எத்த வீட்டுக்காரர் இதுக்காக திட்டணும், ஒரு தான் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிதானமாக சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாளே. அப்ரியசஜ பத்தியசிய அப்படி சொல்கிறவன் ஒருத்த வந்தால் அவன் சொல்கிறத சொல்கிற மனுஷனே கிடையாது, அப்படி அவன் சொல்லிட்டா கூட கேட்குற மனுஷன் கிடையாது. அப்ரியசஜ பத்தியசிய பக்தா ஸ்ரோதா சதுர்லபகா, இது அந்த காலத்து பொன்மொழி, வால்மீகி ஸ்லோகம் தான் சொல்ல முடியாது, ஏன்னா இதை அவன் மாறிச்சேனும் கோட் பண்ணுறான். அரண்ய காண்டத்தில் ஸ்லோகம் வருது. அவர் என்ன பண்ணுவார், நிறைய பண்டிதாளெல்லாம் நல்லா அவர் கலாச்சின்னு இருந்தார், கலாச்சிடுவார், இந்த ஸ்லோகம் எங்கே வருதுன்னு கேட்பார், எல்லோரும் விபீஷண சரணாகியில் வருதுன்னுவா. இல்லையே அரண்ய காண்டத்தில் அங்கெல்லாம் யார் பார்த்தாரு, அங்கே இருக்குது, அங்கே ராமன் மாறிச்சம் சொல்கிறான் இந்த வார்த்தையை, அதே விபீஷணன் இப்போ சொல்கிறான். ரெண்டு இடத்துலையும் வால்மீகி ராண்ட ஸ்லோகம் வருது. அப்படி ராமாயணமுக்கு நல்லா பார்த்து இந்திரவாளை தான் டக்குனு படிச்சிருவோம்.
அந்த ரெண்டு இடத்துலையும் வருது. மாரிச்சன் சொல்கிற ஸ்லோகம், விபீஷணன் சொல்கிற ஸ்லோகம் ரெண்டும் இருக்குது. மாரிச்சனும் சொல்கிறான் இதே வார்த்தையை, விபீஷணும் இதே வார்த்தையை சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு விபீஷணன் கிளம்பி ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தார். வந்த உடனே ராமன் விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கோம். கூடாது அப்படின்னு சுக்ரீவன் தொடங்கி வானர்கள் எல்லாம் சொல்லிட்டான். ஹனுமாரை பார்த்தான், ஹனுமார் சொன்னார் இவன் நல்லவன் சேர்த்துக்கலான்னு சொன்னார். உடனே ராமபிரான், ஹனுமார் நம்ம கட்சி பேசலை, என் கட்சியை சொல்கிறேன் கேளு அப்படின்னார். என்ன, நான் விபீஷணை சேர்த்துக்க போகிறேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் யத்யஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம் சகிருதேப பிரபன்னா யத வாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதோபியோ ததாம்யேதத் விரதம் மம அபயம் சர்வபூதேபியா ததாமியேதத் விரதம் மம அப்படின்னு ராமபிரான் டிக்ளேர் பண்ணிட்டான். அவன் நல்லவனோ கெட்டவனோ தெரியாதுப்பா. மித்ரபாவேன சம்பிராப்தம், என் நண்பன் என்கிற இடத்தோட நான் வாயால் என்கிட்ட புகழ் வந்த அகதின்னு சொல்லலை, ரெஃப்யூஜின்னு சொல்லலை. ராமனுடைய வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். அதாவது அவனே ஏற்கனவே அகதியாக நோந்து வந்திருக்கான். இந்த அகதி இல்லாத வந்தவனை காப்பாற்றி சொல்லலை, ஃப்ரெண்டாக வந்தவன் விட்டான். தன்னை சரணமடைஞ்சவன் அவனை இன்ஃபீரியராக பேசலை பெருமாள். நட்பு நண்பன் நண்பன் என்ற ஹோதாவில் வந்தவன் மித்ரபாவேன சம்பிராப்தம், அந்த பாவம்தான் இருக்குது. உள்ள ஆள் ஃப்ராடுன்னு இருந்தால் கூட நத்தியஜேயம் கதஞ்சனா ஒரு நாள் விடமாட்டேன், விடமாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்யஸ்யாத், அவனுக்கு தோஷம் இருந்தாலும். சதாமேத தகர்ஹிதம், விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்ற மகான்கள் இதை ஏற்றுக்கிட்டுருக்கா. ஒரு தடவை சரண்னு சொல்லிட்டா போகிறோம், நான் உனக்கு சேர்ந்தவன் சொன்னால் போகிறோம், அவனுக்கு அபயம் கொடுக்குறேன். அவன் யாராக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டேருந்து அபயம் கொடுக்குறேன், எந்த ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் கிடையாது, அவனுக்கு அபயம் கொடுக்குறேன் என்று அபயம் சர்வபூதேபியகா ததாமி, இது என்னுடைய விரதம் என்று சொன்னான் பகவான். அப்போ சுக்ரீவன் ஒரு வார்த்தை சொன்னான், சுவாமி நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீ இந்த விபீஷனுக்கு அடுக்கலை கொடுத்தால் அப்புறம் என்ன ஆகலாம், ஏ ராவணன் தம்பி திடீர்னு நாங்கள்லாம் அங்கேயோ கவனமாக இருக்கிறச்சு கவனம் குறைச்சி எல்லாம் பிச்சு கத்தி எடுத்து ஒரு குத்தி விட்டான்னா, அவனை ஒன்று நீ எங்கிட்ட அடைக்கலை பணிஞ்சிருக்க. விபீஷன் வந்து சுக்ரீவன் சொல்கிறான், சுக்ரீவம் சரணம் கதகான்னு தானே சொன்னான் அவன் தம்பி, சுக்ரீவனே சரணம் படைஞ்சிருக்கான் ராமபிரான்னு. அது இனி வரைக்கும் பெரிய டிஸ்பியூட், ராமன் சுக்ரீவனை சரணம் அடைஞ்சானா அல்லது சுக்ரீவனை சரணம் அடைந்தவனாக ராமன் ஏற்றுக்கொண்டார். லோகநாத புறா பூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதீனி ஹனுமார்கிட்ட லக்ஷ்மணன் சொல்கிற ஸ்லோகம் ராமாயணத்தில், உலகத்துக்கெல்லாம் அபயம் கொடுக்குற பெருமாள் இப்போ சுக்ரீவனை தனக்கு நாதனாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால் சுக்ரீவன் அப்படியே ஃபோமாக நம்பினான், தான் தான் ராமனை காப்பாற்றுறவன், அவன் மேலே தப்பு இல்லை. நீ சரணாகதி பண்ண விடமாட்டேங்கிற, அந்த மாதிரி எனக்கும் பொறுப்பு இருக்குது, சரணாகதி பண்ணக்கூடாது. நீ சரணாகதி பண்ணி என்கிட்ட வந்த, உன பத்திரமாக பாதுகாத்து இந்த வார்டிலேருந்து மீட்டு போகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னான். அதை விட்டு என் பிரதம அதிகம் ஆரம்பித்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி இதை விபீஷன் தான் ஏற்று போயிட்டா, நாங்கள் போய் உங்கள்கிட்டயே கட்டி நாங்கள் எதுக்கு வருது அப்படி ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்களாம் போயின்ட்டுருக்கோம், விபீஷனை வச்சுட்டு கட்டிட்டு எழுதுவோம், நான் சரணாகதனை காப்பாற்றுவேன். அப்போ தான் பகவான் வார்த்தை சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன்றை நம்பி நான் வரல. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் சர்வராட்சசான் அங்குல்யக்ரேண தான்ஹன்யாம் இச்சன்மே ஹரிகணேஸ்வரா. மகாராஜாவே, ஹரிகணங்களுக்கு தலைவன், ஹரினா என்ன, எல்லாரும் கரெக்டாக ஹரினா குரங்குன்னு சொல்லிட்டான். ஹரினா சிங்கம் இல்லையோ, ஹரினா சிங்கத்துக்கு பேர், குரங்கு பேர், தவக்களுக்கு பேர், குதிரைக்கு பேர். ஹரி ரொம்ப ஜெனரஸ்டிக்ட், ஹரி 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 ஹரின்னார். சுவாமி என்னை ஏன் கூப்பிட்டே தவக்களை ஓடி வந்துருத்துனா காலங்கிறதுல, ஹரின்னு தவக்களுக்கு தான் சான்ஸ்கிரிட் பேர், ஹரி அப்படின்னு குதிரைக்கு தான் பேர், ஹரி என்று குரங்குக்கு பேர், ஹரி என்று சிங்கத்துக்கு பேர். இந்த ஸ்லோகத்தை ராமன் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில், ராமன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அந்த வார்த்தை தான் வால்மீகி யூஸ் பண்ணுறார். ஏன்னா அது எப்படி தான் வால்மீகி ஞாபகம் இருக்கும், அவருக்கு முன்னாடி ஒரு டிவி ஓடிட்டுருக்கு, அதை பார்த்தா அவர் எழுதிட்டுருக்கார். அந்த ஸ்க்ரீனில் வர்றது ராமன் சொன்ன வார்த்தை. அந்த ஸ்க்ரீனை யார் போட்டால், பிரம்மா போட்டு கொடுத்தார். ஏன் போட்டு கொடுத்தார், உலகத்துக்கு இந்த கதை அப்படியே வரணும். அவன் என்ன வார்த்தை ரகசியஞ்ச பிரகாசஞ்ச, அவன் என்ன வேர்டு யூஸ் பண்ணாலும் அதே வேர்டு யூஸ் பண்ணணும்.
அந்த இடத்துல ராமன் இந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஹரிகணேஸ்வரா, நாங்களும் சமஸ்கிருத கவிதை கவிதை எழுதுவோம், கபி கணேஸ்வரான்னு போட்டால் கூட ஸ்லோகம் கரெக்டாக தான். ஹரினா குரங்குங்கிறது இந்த மாமிகளுக்கு தெரிஞ்சிது, சட்டும் ஜனங்களுக்கு தெரியுமா? இவன் ஏகப்பட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கா, ஹரினா குரங்குன்னு தப்பு நமக்கு அர்த்தம் சொல்லிட்டா. ஹரினா மற்ற ரோட்டு போய் சமஸ்கிருதம் படிக்கிறவரை கேளுங்களேன், ஹரிஹி ஹரி ஹரயஹான, ஹரினா விஷ்ணுன்னு அர்த்தம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சிங்கம்னு அர்த்தம் சொல்லுவாங்க. யாராவது குரங்குன்னு அர்த்தம் சொன்னால்னா நூற்றுக்கு பத்து பேரில் உங்களை தவிர, இப்போ காலக்ஷேபத்தில் கேட்டவங்களை தவிர நூற்றுக்கு 99 பேர் ஹரின்னா சிங்கம்னு அர்த்தம் சொல்லுவாங்க, குரங்குன்னு சொல்ல மாட்டேன். கபி அப்படின்னா குரங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தில் அங்குல்யக்ரேணகன்யா மிச்சன் கபி கணேஸ்வரான் போட்டாலும் ஸ்லோகம் பர்ஃபெக்டாக இருக்கும், யாப்பில் கடைப்படி ஒரு பிழையும் வராது. ஆனால் ஹரிகணேஸ்வரா என்கிற பாடம் அதுதான் புஸ்தகத்தில் எல்லாம் இருக்குது. வால்மீகி அந்த வார்த்தையை தான் ராமன் பயன்படுத்தினான்னு பயன்படுத்துகிறேன். அதனால் என்ன மேட்டர் வருது அப்படின்னா, விஷயம் என்னென்னா, சுக்ரீவா நான் வந்து உன்னை இவ்வளோ சைன்யத்தோட அழைச்சிட்டு வந்திருக்கேன், எதுக்கு நினச்சிட்டு நீ? ராவணன் இதை பார்த்துட்டு ராமனுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் அடிச்சுக்கிடுவானோன்னு பயந்து சீதை திருப்பி கொடுத்துட்டு அண்ணா வாழணுங்கிறதுக்கு ஐஷன். எனக்கு இவ்வளோ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், எதுக்கு பாவம் 500 கொடுத்து ஐஷன் வரா? நாங்கள் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு இத்தனை பைத்தியம் இருக்குது, நாங்கள் 500 கொடுக்குறோம் அப்படின்னா அது சொல்லிவிட்டு ஏண்டா வந்தேன்னா 500 கொடுத்தா வந்தேன் விட்டு, அது வேறு பைத்தியம். அந்த மாதிரி கூட்டத்தை போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் போராடுவோம் போராடுவோம், எதுக்கு போராடுறீங்களோ போராடுவோம் போராடுவோம். அப்படி ஒரு கூட்டத்தை மாபெரும் பேரணி, அதை கண்டால் அரசு நடுங்கும், சென்னை அதிரும். அந்த மாதிரி ராவணனுடைய லங்கை அதிரும் இத்தனை கூட வந்தான். அதுக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் வச்சுருக்கேன், நான் தனியாக இருக்கேன்னு நினச்சிண்டி சண்டைக்கு வந்துட்டு ஏமாந்து போயிடாது அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள்லாம் எனக்கு ஷோ பீஸ் தான். நான் நினச்சா, நான் நினைத்தால், அப்படி ரொம்ப பேர் சொல்கிறார் நான் நினைத்தால், ராவணன் சொல்கிறார் நான் நினச்சா, இந்த உலகத்தில் உள்ள அசுரர்கள் பேய்கள் பிசாசுகள் எல்லாரும் என்னுடைய கை நுனியினாலும் கொல்ல முடியும், நகத்தினாலும் கொல்ல முடியும். பண்ணுறதானேன்னு கேட்டால் தான் சொன்னேன்னு, அப்படி பண்ணினா எங்கள் ஆத்துக்காரி சண்டைக்கு வர. ஆமாம், ஹிரண்யகேஸ்வரர் சம்பாதிச்ச உடனே லக்ஷ்மி கோச்சுட்டா பெருமாள்கிட்ட, அவன் பிரகலாதனும் பாடுபடுத்தினான், டாய் நான் ஒன்று பிரகலாதன இதெல்லாம் பண்ணியால கொண்டு போடுவேன் பயமுறுத்தினியா, அதுக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் விட்டியா, அல்லது சிதம்பரத்தை வீட்டு வாசலில் ஒட்டினா வரி ஒட்டினியா? எதுவும் பண்ணலையே. நீ டபால் வந்தால் தூள்லேருந்து பிறந்தால் மார் வைப்பி, இந்த மாதிரி கோவக்காரோட கொடுத்துட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லட்சுமி மார்பில் இருந்து குச்சிட்டா. ஏன் பெருமாள் ரொம்ப எல்லாம் மாப்பிள்ளை இனிமேல் பண்ணலைன்னா, சரி அப்படி இனிமேல் பண்ணலையேங்கிறத பார்த்துக்கிறதுக்காக இப்போ ஒரு இன்டர்வியூ ரிலீஃபாக மடியில் உட்காருவேன் உட்காந்துட்டேன். அப்புறம் ராவணன் நடிக்க வரைச்சு அதுக்காக இத்தனை பேர் ஐஷன் வந்து பாரு, யுத்தத்தில் அவன் உயிர் வாங்குற சார் இன்று போய் போருக்கு நாளை வாரம், இதெல்லாம் எதுக்கு பண்ணினேன்? இல்லைனா அவன் சண்டைக்கு வரா, ஆனால் ஒன்று நோட்டீஸ் கொடுத்தா மடிக்கலாமாங்கிறான். அதுக்காக பண்ணின வழியை நான் நினச்சி உடனே சம்பாரம் பண்ண முடியும். அதுக்காக உன்னையெல்லாம் இந்த குரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அது தெரிஞ்சுக்காமல் நீ என்னை காப்பாற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இத்தனை விஷயத்தை சொல்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணினார், அந்யாம் இச்சன்னு நினைத்தால் செய்வேன், விரலினால் கொள்ளுவேன், ஹரிகணேஸ்வரா நீ கபி கணேஸ்வரர் இல்லை, ஹரி ஹரினா சிங்கத்தையும் குறிக்க போலியோ, நானே சிங்கமாக வந்து அப்படி போயிட்டேன் அப்படின்னு சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக கபி என்கிற வேடை விட்டு ஹரி என்கிற வேடை பயன்படுத்தியிருக்கான். அதனால தான் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், எம்பெருமானுக்கு நரசிம்ம அவதாரத்தில் நகங்களிலே பஞ்சாயுதங்கள், அவனுக்கு 5 இல்லை நரசிம்மாவதாரத்தில் 10, 10 நகங்களும் 10 எல்லாம் நகங்கள். அதனால தான் பெருமாளுக்கு சர்வப்பிரணாயுதன்னு பேர், சர்வப்பிரணாயுதன்றது கடைசி திருநாம விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த திருநாமத்தினால் என்ன சொல்கிறதுன்னா, சங்கர பகவத்பால் சொல்கிறார், எவனுக்கு சர்வமும் பிரணாயுதம், எவனுக்கு அடிக்கிறதுக்கு எது வேணால் இது மாதிரி, அவனுக்கு சக்கரம் வேணும் சங்கம் வேணும் சார்பு வேணும்னு நியமம் கிடையாது, கை விரல் நகம் கூட ஆயுதமாக இருக்கும், நல்ல மனைவிக்கு அண்டா கூட ஆயுதமாக இருக்கு. இச்சன் ஹரிகணேஸ்வரா நினைத்தால், நான் அப்படி நினைக்கல காரணம் என்னென்னா, இவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுக்ரீவன் உஷாராயிட்டான், உடனே கால் விட்டு சரி சரி விபீஷனையும் சேர்த்துக்கலாம், எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு விபீஷனை அதை மாதிரியே விட்டு அழைச்சிட்டு சொன்னார். அதனால் பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி கலைந்தவன் தான் போயிட்டான் ராவணன், இல்லைன்னா அந்த இன்னும் சமுத்திரத்தை கடக்கலை, இன்னும் ராவணனுக்கு என்ன பலம் என்ன வீக்னஸ் ஆர்மியில் என்ன சீக்ரெட் தெரியாது,
அதுக்கு நடுவில் சரணாதியான விபீஷண உடனே பட்டாபிஷேகம் பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ கண்டுருக்கோம் மேட்ச் வயசே கோலி கப்பை கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார்ண்ணா. நான் ஆரம்பிக்கலையே மேட்ச், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அந்த மாதிரி அதான் கிள்ளிக்கிற அதான் கான்ஃபிடன்ஸ். விபீஷணனுக்கு உனக்கு ராஜ்யம் கொடுத்தேன்னு சமுத்திரக்கடல லக்ஷ்மணன் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எதில் உட்காந்து திருச்சியாக பட்டாபிஷேகம் பண்ணாருன்னு சொல்லுவார் அந்த காலத்து வாத்தியார்கள் வேடிக்கையாக. அங்கே யாரோ ஏந்திரம் போட்டு போயிருந்தா அந்த ஏந்திரத்தில் உட்காந்து வச்சு ஏந்திரத்தோட விபீஷணன் ராட்சச ஏந்திரம்னு இருக்கும், அதனால ஏந்திரத்தை அப்படின்னு அவள் ஜோக்கு. அந்த மாதிரி விபீஷணே அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி கூறத்தால் வாங்கி அப்படின்னா தெரியுத நான் ஜிகித ராட்சசேஸ்வரம் ராவணனை ஜெயிக்கலை, கடலை கடக்கலை, அவருடைய பலமாக வீக்கிரஸ் தெரியலை. அதுக்கு முன்னாடி எப்படிப்பா அபிஷேகம் பண்ணினேன்? அதான் பொல்லா ஆரக்கரை கிள்ளி கிளைந்தான். அதனால் மொத்தம் ராவணத்தான் பாடுறான் என்று திருத்தா போகிறான். சரி எப்படியாவது ரசிச்சுக்கோங்க. இந்த சாட்டில் ஒரு பல விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொன்னோம். ராவணன் மீது எம்பெருமான் உள்ள கட்டாயிப்பு என்ன கிரேட்டஸ் அந்த இன்வாய், அந்த இன்வாய் என்ன தன் உயிர் போகும் திருவாயிலும் ராவணன் ராமபிரானுடைய நலத்தை விரும்பி அப்பேற்பட்ட அவதிரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதசன் லபதே பவத பலானி ஜந்து நிகிலான்யத்திர நிதர்சனம் ஜடாயு என்று திருப்புட்குடி பெருமாளை ரணபுங்கவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேசிகன் சாதிக்கிறார். தேசிகனுக்கு தமிழ் ஸ்தோத்திரங்களே ரொம்ப நன்னா இருக்குன்னு ரமணீயா ரணபுங்கவ பிரசாதா, இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப ரமணீயமாக இருக்குன்னு அவரை எழுதினவரே சொல்லிட்டார். ரணபுங்கவனை ஸ்தோத்திரம் பண்ணதுனால அந்த புட்குழியை போரேன்னு சொல்லக்கூடிய ரணபுங்கவன் அவன் விஷயத்தை அவன் இதை காமிச்சிட்டான். உனக்காக எல்லாத்தையும் விட்டவன, அவனுக்கு எல்லாத்தையும் நீ கொடுப்ப, அதனால தான் ஜடாயுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தார். இது அத்தனையும் மனசில் வச்சுருந்தா இந்த புல்லின் வாய்கின்றானை அதனால் பொல்லா அரக்கனை அவனை கிள்ளி கலைந்து நல்ல அரக்கனுக்கு பட்டாபிஷேகம் மணியனுடைய கீர்த்திமை பாடிப்போய் என்று அவள்கிட்ட கோட்டி மீதவரில் ராமனையே சொன்னான் அப்படின்னு ஒரு நிர்வாகம். உங்களுக்கு எல்லாமே நன்னாத்திற்கு பெருமாளை பற்றி பேசுறச்சு எப்படி பேசுகிறேன். புள்ளின் வாய்கின்றானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கிளம்புக்கார். எல்லா குழந்தைகளும் பாவக்கலத்துக்கு போயிட்டாடி நம்ம தோழிகள்லாம் பிள்ளைகள்லாம் அந்த காலத்தை விட பெண் ஆண் எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ கூட அந்த பிள்ளாடுன்னு மற்ற கம்பீரில் சொல்லுவோம், பெண்ணையும் பிள்ளைன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு. இதை வச்சு தான் திருப்பாவை எந்த வருடத்தில் பாடப்பட்டதுன்னு ஒரு பேக் கால்குலேட் பண்ணி சொல்கிறார் அஸ்ட்ரானமிகள் பொசிஷன் தெரிஞ்சவா. கிபி 720 திருப்பாவை பாடுவார். அதை காலங்கார்த்தால் வெள்ளி நட்சத்திரம், இவனை ஒரு நட்சத்திரம் எல்லாம் ஒன்றாத்தான் தெரியும். என்னப்பா அவனுக்கு என்னென்ன நட்சத்திரம் தெரியுனா விஜய் அப்படின்னு மக்கள் இல்லையா? என்ன நட்சத்திரம் விஜய் தெரியும், விஜய் தெரியும், என்ன நட்சத்திரம் தெரியும்னு கேட்டால் அஸ்வதி. ஆ, நட்சத்திரம் அந்த மாதிரி சில நட்சத்திரம் தெரியும். அதனால் இவாள் நமக்கு என்ன கண்டோம், மேலே எங்கே இருக்குது கார்த்திகை எங்கே இருக்குது, அந்த காலத்தில் நட்சத்திரத்தை தான் நாகி சொல்லணும். அந்த விடியற்கால வேலையில் என்ன பண்ணும், சில சமயம் முதல்ல பிரகஸ்பதி நட்சத்திரம் உதிக்கும், அப்புறம் சுக்ரம், அது அஸ்தமிச்சோடனே சுக்ரம் உதிக்கும் அப்படி சொல்லலாம். சில சமயம் சுக்ரன் உதயமாகி பிரகஸ்பதி நட்சத்திரம் அஸ்தமிச்சிருக்கும். அது மாதிரி பிரகஸ்பதி நட்சத்திரம் அஸ்தமிச்சு சுக்ரன் விடியற்கால வேலை இருக்கிற நாள்கள் என்னன்னு கால்குலேட் பண்ணி பேக் கால்குலேஷன் பண்ணி அநேகமாக 723 இந்த மாதிரி நிலைமை இருந்திருக்கும். சொல்கிறான் வெள்ளி எழுந்து சுக்கரனை உதிச்சுடுத்தும், வியாழம் உறங்கிட்டு பிரகஸ்பதி நட்சத்திரம் மங்கி போயிடுத்து அப்படின்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு விடிஞ்சிட்டு இருக்கு எழுந்திருக்கு. ஆமாம், நட்சத்திரத்தெல்லாம் தியானி இருட்டை குறுட்டு போக சொன்னால் அதுக்காக எழுந்து வர்றதா அப்படின்னா புள்ளும் சிலம் வினகான் போயிடுத்து பேக் டு ஸ்கொயர் ஒன். புள்ளும் சிலம் வினகான் புள்ளற என் கோயிலில் அதான் ஆரம்பிச்சது. அன்றைக்கி என்ன சொன்னேன் எங்கள் அம்மா அப்படி தான், 3:30 எழுந்துடா, 3:30 எழுந்துட்டு 3 எழுப்பிட்டுருக்கும். அது மாதிரி இன்னும் புள்ளும் சிலம்பின்றே இருக்குமா அப்படின்னா அப்போ இருக்கிற புல்லும் சிலம்பினது எழுந்த உடனே விடியற்காலத்தில் குவினது. அதுக்கப்புறம் ஆனச்சாத்தர் கலந்து பேசுகிற பேச்சரோடு 7 பாட்டில் இறைய தேடி போகிறது. அதெல்லாம் திரும்பி வந்து இறையை கொடுத்துட்டுருக்கு. அப்போ சந்தோஷமாக இருக்கு. புல்லும் அவ்வளோ நாடி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் மாறடிச்சு நாங்கள் வந்திருக்கோம். புல்லும் சிலம்பினகான் பாரு வந்து போதறி கண்ணினாய். சரி இப்போ என்னத்துக்கு நான் வந்து என்ன பண்ணணும், இத்தனை பிள்ளைகளாத்தையும் அழைச்சி போய் சேர வேண்டியதானே அப்படின்னு சொல்லாதீங்கம்மா. போதறிக்கண்ணினாய் ஒருடைய போது போன்ற கண் இருப்பார். போது அப்படின்னா பூர் அர்த்தம், அரினா வண்டுன்னு அர்த்தம். பூவில் வண்டு இருக்குன்னா ஒரு தாமரை பூ நடுவில் வண்டு உக்காண்டாமரி செந்தாமரை பூவில்
பிராட்டியுடைய செவ்வறிவோடைய கண்ணில் நடுவில் கருவிழி இருக்கும், போதின் நடுவில் அரி இருக்கும் போன்ற கண்ணை உடையவுடையன்னு அர்த்தம். அவ்வளோ கண்ணழு இல்லை இன்னொரு அர்த்தம், போது அரிக்கண்ணினாய், போது ஹரின்னு சம்ஸ்கிருதத்தில், ஹரின்னா என்ன அர்த்தம் இப்போ தான் சொன்னையே, குதிரையின் அர்த்தம், குரங்குன் அர்த்தம், சிங்கம், மான் ஒரு அர்த்தம், அது ஹரி ஜெனரலிஸ்டம், மானுடைய கண்ணை போல கண்ணை உடையவுடைய, போது கண் தாமரைப்பூ போன்ற கண் ப்ளஸ் மான் போன்ற கண், ரெண்டுத்தையும் உடையவுடைய அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், போது ப்ளஸ் சரி, போதுக்கு எளிமையாக இருக்கிற கண், ஆமாம் போது இதை கண்டு பயப்படுறது, புஷ்பம் தாமரைப்பூ அஞ்சறது, இவன் கண்டு இவ்வளோ அழகாக இருக்கே நமக்கு அவ்வளோ அழகு இல்லையே, ஆகிற தாமரைப்பூவுக்கு எதிரியாக தாமரைப்பூவை கான்கர் பண்ணக்கூடிய சோபையை காட்சி குளிர்மையும் அன்பண்பையும் உடைய திருக்கண்களை உடையவளே, அல்லது தாமரை போலும் மான் போலும் கண்ணை உடையவளே, அல்லது தாமரையில் வண்டு உக்காடு போன்ற கண்ணை உடையவளே என்று மூணு அர்த்தம் ஒருபடியாக நாச்சியார்ந்தத்தோடு, போதரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான், போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து. அம்மா நீ வந்து உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ தூங்கலை, பள்ளி கிடக்கிறாய், எம்பெருமானையே நினச்சின்னு இருக்கேன், ஆனால் எங்களோட சேர்ந்து கோஷ்டியாக பகவானை தியானம் பண்ணிட்டு புள்ள குளிர யமுனையில் ஸ்நானம் பண்ணி புள்ள குளிர குடைந்து அப்படி யமுனையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நாம் பகவான் நாம் சங்கீர்த்தனம் பண்ணோம், அதுதான் இந்த வசந்த திருப்பாவி விரதம், குள்ள குளிர குடைந்து நீராடாதே குடைந்து நீராடணும், யமுனையில் குடைந்து நீராடுனா அமுங்கி குளிக்கணும், நான் போகிற அமுங்கி தான் குளிக்கிறேன், இந்த வருஷம்தான் இல்லை, மூணாவது வருஷம் கோயம்புத்தூரில் அமர்றதுக்கு இடம் இல்லை, அதனால் கணத்துலேருந்து பச்சை ஜலம் கொட்டினேன், இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது, வெந்நீர் வச்சு குளிக்க முடியாது தப்பு, ஏன்னா நம்ம பாத்திர கணத்தில் ஜலம் இருக்குது, நான் நடவாபியில் அந்த நடவாபியை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கவேன் தோணும் வருது, ஆனால் இந்த பகல் பத்து நாற்பத்து உற்சவத்துக்கு இந்த நடாதிராழ்வான் திருமாலியில் திருப்பாசுரம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறா, அதில் ரெண்டாவது படியில் ஜலம் இருக்குது, நான் நடவாக்கு வச்சுருக்கேன் புள்ள குடைனா குடை செய்கிறாள், ஏன்னா பிராமணன் மூணு நாள் தண்ணி மேலே கொண்டு குளித்தா அவன் பிராமணன் இல்லை, நாலாவது நாள்லேருந்து ஈசிச சுபி பிராமின், எப்படிலாம் பிராமணன் இல்லாமல் போகலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அத்தனையும் நாம் பண்ணிட்டு இருக்கணும், ஆச்சமணன் நின்று பண்ணினா ஈசிச சுபி பிராமின், திருமண் நின்றுட்டுடா ஈசிஸ்டுபி பிராமின், இது வேறு திருமணம் உட்காந்துட்டுக்கணும், அவனை போகிற போக்கில் இட்டக்கூடாது, அதே மாதிரி ஆச்சவனம் நின்றுட்டு பண்ணக்கூடாது, உட்காந்து பண்ணு, ஆம்பளைக்கு லேடிஸ் நின்று பண்ணணும், இப்படிலாம் சாஸ்திரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா எப்படியெல்லாம் நாம் பிராமணன் ஆகாமல் போகலான் இருக்குது, அத்தனையும் நான் மட்டும் இருக்குது, அதனால் அவன் என்ன பண்ண முடியுமா பேர்படுச்சு, அப்படி குள்ள குடைந்து நீராடாதே மலையாளத்துக்காரர்கள் அவங்க குளிக்கிறாதான் குளிக்கிறது, அதான் குள்ள குளிர அப்படி குளிர் வடவட நடுக்கணும், அப்படி குடைந்து நீராடணும், அப்படி நீராடாமல் அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து பகவானை அனுபவிக்காமல் பள்ளி கிடத்தியோ ஒரு படுத்துருக்கேடி மார்கழி மாதம் தான் எட்டு மணிக்கு எழுந்திருக்கேன் நியாயமா, பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ நன்னாளால் நல்ல நாள் இந்த நாள் வராது, கிரகணம் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ கிரகணம் வந்துடுத்து சாப்பிடப்படாது விசா பண்ணுவாளே, வேதிகாலில் சொல்கிறா கிரகணம் கடைசி, நான் கிரகண புண்ணிய காலத்தில் எல்லா ஜலமும் கங்கை ஜலம், எல்லா பிராமணனும் மகரிஷிகள், அந்த ஜபத்தில் கொஞ்சம் ஜபம் பண்ணால் ஒரு காயத்தில் ஜபிச்சா கூட அதுக்கு ஆயிரம் கிடக்கு போகும், அதில் கிரகண புண்ணிய காலம் கிடச்சிது, ஏகாசி வந்திருக்கு, அப்போ இன்னொரு ஏகாசி நமக்கு வந்திருக்கு, உபவாசம் வந்து பகவானை திருவாராதன் பண்ண அது மகிழ்ச்சியோடு வரவேற்பான் நல்ல நாளை, அதுபடி இல்லாமல் நல்ல நாளை கோட்டை விட்டுருந்தா கிரகணம் முழுக்க தூக்கிட்டா அப்புறம் என்ன நாளாகும், நன்ன ஆளால் நான் ஒன்றும் பகவானை தாண்டி தியானம் பண்ணிருக்கேன், அதுதான் எங்களுக்கு தெரியும், இதை திருட்டுத்தரம் பண்ணாதேக்கும், கள்ளம் தான் விருந்து எங்களோட கோட்டியோடு சேர்ந்துவா, மேல்பாக்கர் சுவாமி அடிக்கடி சாப்பேன், மேல்பாக்கர் நரசிம்மாச்சார சுவாமி எழுதியிருந்தார், ஒரு விஷயம் சாய்ச்சார் அவர் பாரு, நாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கோம் அப்படிங்கிறது தனியாக இருக்கிறத விட நாலு வேத வித்துகள் சாப்பிட்றான்னா கூட சாப்பிட்றது ரொம்ப வசதி, கோஷ்டி வசதி, அதை விட நான் தனியாள்னு பெருமையாக இருக்கிறத விட கோஷ்டி தான் வசதி அப்படின்னு இன்ஜிபேட்டர் சாய்ச்சிதார், நான் தான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோ அழகான விஷயம், அவத்திர மேல் நல்லா நான் ரொம்ப சுப்பீரியர்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவன் எல்லோரும் சீக்கிரிக்கிறத நாமளும் இருக்கும் அப்படின்னு அந்த கோஷ்டி ரொம்ப முக்கியம் அடிக்கடி சாதிப்பார், யார் இந்த மாலிமியுடைய தாத்தா இந்த வார்த்தையை அடிக்கடி சாய்ச்சும், யார் இங்கே வந்திருக்கார் முரளியம் பர்வான் அவருடைய ஒய்ஃப் சொல்கிறேன், அவருடைய தாத்தா இந்த வயத்தை அடிக்கடி சாதித்தார்,
ஓட்டிருப்போம் அப்படியே அனுஷ்டித்தார். மனம் இன்னொருத்த உங்களோட நான் பெரிய ஆள்னு சொல்கிறதில்ல ஆச்சாரம், ரொம்ப பேர் அதான் நினச்சிருக்கோம். உன்னோட அவங்க இடத்துல சாப்பிட்றதுலன்னா ஆச்சாரம் விட்டான், இவத்தில் சாப்பிட மாட்டார், அதனால் உடுப்பி காப்பியில் போய் வெங்காயம் எவ்வளோ சாப்பிட்டு போயிடுவார். அது அது ஆச்சாரம் இல்லை. அதனால பாகவத கோஷ்டியோடு அவெல்லாம் அனுஷ்டித்தான் மகான்கள், நம்பினா நம்பி அனுஷ்டித்தான். அப்பேற்பட்ட கலந்த விருந்து கலந்து கோஷ்டியோடு சேர்ந்து அனுபவிக்கணும். அது இல்லாமல் நீ பண்ணுறேடி உனக்கு நியாயமாக இருக்கா இது? கல்லந்த விருந்து பள்ளி கிடத்தியோ பாவாய், அதெல்லாம் பள்ளி கிடத்தேனா உனக்கு என்னாச்சுன்னா பாவாய், உன்னுடைய அழகு செதுக்கிய பதிவை போல இருக்கிற அழகுக்கு கண்ணபிரான் அடிமைப்படுவான். அப்போது கேட்பான் சொன்னதாக்கா தான் உங்கள்கிட்ட இருக்கிறோம். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னா அழால் கல்லந்த விருந்து கலந்து. உடனே அந்த பெண்மணி எழுந்து வந்தால் அவளை அழைத்து கொண்டு கிளம்பினார்கள் என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம். அப்படியா? புள்ளின் வாய்கின்றானை பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமபாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். பொள்ளி எழுந்து பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதிரிக் கண்ணினாய். புள்ள குளிர குழைந்து நீராடாதே பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்து விழுந்து கலந்தேலோரம்பாவாய். இதில் என்ன ஆழ்வாரை குறிப்பிட்ற மாதிரி சொற்கள் வச்சுருக்கா? கோட்டியே திருடுவாளே தொண்டரடிக்கூடிய அவர் தான் கள்ளத்தில் காலத்தை கழிச்சேன்னு வருத்தப்பட்டது. வெள்ள நீர் பறந்து பாயும் விரிவுள் அரங்கந்தன்னுள் கள்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவனின் உணரமாட்டாய் கள்ளமே செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயேன்னு பாடுறீரே. இப்போ கள்ளந்த இருக்கலாம் கள்ளத்தோடு இருக்கலாமான்னு கேட்பது போல அந்த ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாசுரத்தை டச் பண்ணி பாடுவது சொல்லப்படும். கள்ளந்த விருந்து கலந்து இந்த ஆழ்வார் தொண்டன் பிள்ளையா போதறி கடினாய். போதறி கடினாய் இப்போ அர்த்தம் வேற. போது பூவை அரிக்கிற கண், காலங்காலத்தில் எந்த பூ பூத்திருக்கு மலர்ந்துருக்குன்னு அதை அறிந்தறிந்து செடிந்து எடுத்துரும். அதிலேயே நோக்கமாக இருக்கு அந்த மனம் விட்டு கைங்கரியமணி ஆழ்வார். அதில் போதறி கண்ணினாய் என்று அவரை குறிப்பிடுறார். அதுக்கு மேலே திரு இந்த எப்படி இந்த ஒரு பாட்டு நன்னா தெரிஞ்சுட்டா போகும். ஒரு ஒரு பிரபந்தத்துலேயும் உயிர் நாடியான ஒரு பாட்டு, அது ரொம்ப அழகாக. பள்ளிக்கிடத்தையோ பாவா என்ன சோம்பேறியாட்டம் படுத்துட்டு இருக்கே அப்படிங்கிறாளேன்னா, சோம்பேறிகளில் ரெண்டு சோம்பேறிகள் இருக்கு நீ தான் சொல்லி. ஒரு சோம்பேறி வாழும் சோம்பேறி, இன்னும் வீழும் சோம்பேறி. வாழும் சோம்பேறி என்னென்னா எதுக்கு அவ்வளோ கவலைப்படுறதே கிடையாது. அவர் பாட்டு சரணாதி பண்ணியாச்சு பகவான்கிட்ட, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு டென்ஷன்லாம் அவர் பாட்டு இருந்துட்டுருக்காரு. அந்த சோம்பேறி வாழும் சோம்பேறி, வீழும் சோம்பேறி. அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாம் பரபரத்துட்டுருக்கான் பாருங்கள். அவன் அவன் பெரிய லாப்பு இல்லை, சும்மா ஒன்றும் செய்யாமல் சோம்பலாக இருக்கா சில பேர். அவர்கள் தான் வீழும் சோம்பேறிகள். ஆனால் இறைவன்ற பாரத்தை ஒப்படைச்சதுனால கவலைப்படாமல் இருக்கிறோம் வாழும் சோம்பேறி. அந்த வாழும் சோம்பேறிகளை பற்றி ஆழ்வார் பாடுறார். மேம்பருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரு சரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஐம்புலர் அகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணர் அரங்கத்தான்மானே அரங்கத்தானே. சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணர் அரங்கத்தானே. வாழும் சோம்பரை எம்பெருமான் எல்லாம் படைச்சாயிடுத்து, இனிமேல் எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆமாம் சரணாதி பண்ணி ஆகிடுத்து, அப்படி இருக்கிறவா இதுக்கும் டென்ஷன் படுறதில்லை. கிடைக்கிறது பகவத் பிரசாத் அவருக்காலே, அவள் தான் வாழும் சோம்பரி. அவர்கள் தான் இப்படி இருக்கா, இப்படி குள்ள குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய நாய் சொல்லணும். அதுக்கு அர்த்தம் இந்த பாட்டு ஒன்றுத்துக்கே இந்த பாட்டை எடுத்துகிட்டா இந்த பாட்டுக்கு உபன்யாசமே ஒரு மணி நேரம் இருக்குது, பெரிய மேட்டர் இருக்குது. தெரியாத்திரமாக கோயம்புத்தூரில் இந்த பாட்டுக்கு ஒரு நாயம் கிடச்சினு உபன்யாசம் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் திருப்பாவைக்கு போனோம், அங்கே எல்லாம் இந்த பாட்டு சொல்லி ஆகணும் நாய் மறுபடியும் குடியாக குடிச்சு, அதனால் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. நான் உங்களெல்லாம் டிலே பண்ண விருப்பம் என்ன, இப்போ அனுபவம் ஜாஸ்தி ஆகிடுது. நல்லா இந்த பாட்டை பற்றி தனியாக கேட்டுக்கணும். இது ஒரு பாட்டு ஒன்றுத்துக்கே எவ்வளோ அற்புதமான விஷயத்தை ஆழ்வார் சொல்லியிருக்காரு. மேம்பொருள் போக விட்டு மெய்மையை உணர்ந்து காம்பர தலை சேர்த்து மொட்டை அடிச்சுன்னு போயிட்டுருக்கு. ஆழ்வார் மொட்டை அடிச்சுக்க சொல்லியிருக்காரு, ரங்கநாதருக்கு மொட்டை போடுறாங்க.
அம்பர தலை சிறைத்தினா தலை உள்ள பாரத்தை குறைச்சிடும். தலையில் பாரம் வச்சுக்காம லைட்டாகிடுவான். மொட்டை அடிச்சுனா யூ ஃபீல் லைட்டு அப்படின்னு வேதம் சொல்கிறோம். அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணுவான். என்ன லைட்டாக ஃபீல் பண்ணுறான்னா பாரமே வாழ்க்கை இல்லை. நெசிய தொத் பாதமே வரத நெஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு அதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த பாட்டில் அவ்வளோ ஒன்று ஒன்றுத்துக்கு அர்த்தம் சொல்லணும். மேம்பொருள் போக விட்டு மெய்மையை பக்கம் உணர்ந்து நாம் பெருமாளுக்கு சரீரமாக இருக்கிறதே நன்கு உணர்ந்து. ஏன் வேதாந்த பாட்டுக்கு நான் அர்த்தம் கொடுக்கணும் சொல்ல பயப்படாது. மெய்மையை மிக உணர்ந்து அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நாம் பகவானுக்கு உடம்பாக இருக்கிற தன்மையை தெரியும். எப்படி உடம்பு பகவான் நம்ம உடம்பு அறிவில்லாத உடம்பு நமக்கு எப்படியெல்லாம் பணிவிடை செய்யறது, அதே மாதிரி அறிவுள்ள நாமே பகவானுக்கு உடம்பாயிட்டால் பகவானுக்கு எப்படியெல்லாம் படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அப்படி நிறைய விஷயம் சொல்கிறார் ஐயா. அதை குறிப்பிடலாம் மாதிரி தான் பள்ளி கிடத்தியோ பாவாயினாளா கள்ளந்திருந்து கலந்தேர் ஒரு முரளி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாருக்கும் சொல்லு. 26 ஆக்டை பற்றி 26 பற்றி ஒரு நோட்டை படித்தேன். ஆர்டிகிள் 26 இருக்குது கான்ஸ்டியூஷனில். அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும். திருப்பாவிட முக்கியமான விஷயம். அதை அவருக்கு ஒரு நோட்டு கொடுத்துருக்கார் முரளி, நான் எழுதிறேன் பாருங்க. ஆனால் என் தூக்க கலந்து படிச்சு விட்டேன். இப்போது அவனையே உங்களுக்கு சொல்கிறான். என்னுடைய மருமான் இங்கே இந்த ஃப்ளாட்டில் அவருக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கு மேலே. அந்த ஆர்டிகிள் 26னால் என்ன, அது எப்படி வல்லபாய் பட்டேல் போன்றவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தா, மகாத்மா காந்தி ராஜகோபாலாச்சாரியெல்லாம் அது எப்படி பாடுபட்டா, காஞ்சி சங்கராச்சாரி எப்படி இதை கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணும்படியாக பண்ணினார், அதை எப்படி மெல்ல மெல்ல மீறிக்கொண்டே வந்திருக்கா, அதனால் எப்படி சபரிமலையில் சபரிமலையை பற்றி என்ன சொன்னார் மோகன் பராசரன் கிட்ட, சபரிமலையில் இன்னொரு ஜட்ஜு சொல்கிறார் அவள் தன்னுடைய கணவனும் மனைவியும் மாறி மாறி கூட இருக்கலாம்னு சொல்கிறார். அதை வச்சு அவன் மோகன் பராசரன் சொல்கிறார், என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சபரிமலைக்கு போகிறேன், பக்கத்து வீட்டு அடுத்த ஒரு வீட்டு மனைவியோடு நான் சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களை மாற்றி எடுத்தது சுப்ரீம் கோர்ட். அப்படித்தான் இப்போ நிலைமை இருக்குது அப்படின்னு அதை எப்படி அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் செய்யலாத போய் எப்படி கேரளா பண்ண புரட்சினால இப்போது இதை ரீகன்சிடர் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கு. அந்த 26 எப்படி எடுத்துட்டும் நாம் வந்து மக்களுக்கு கோயில்களில் கொள்ளையடிக்கிறது கஜினி முகமதை விட இவா அவன் வேண்டாம், இவா அடிக்கிற கொள்ளை தான் ஜாஸ்தி. அந்த கொள்ளையடிக்கிறது டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் போய் அவாவா கோயில் அவர்களுடைய இந்துக்கள் கோயில் இந்துக்களுக்கே இருக்கக்கூடியா அப்படி பண்ணணுங்கிறது ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வரணும். அந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும் உண்டான ப்ராப்ளம். அதை பற்றி ஒரு சின்ன நோட்டாவாக போட்டு பண்ணுறேன். அதை பற்றி விவரம் அவர் சொல்லுவார். என்னோட அவர் என்ன மாதிரி உன்னியாசம் பண்ணாதவங்களும் உங்களுக்கு மனசில் புரிய முடியாது சொல்லிவிடுவார். வா முரளி அன்பிரப்பேர்டாக சொல்லிட்டே வாங்குறாங்க. மைக் வேணுமே, மைக் வேணும், உட்காரு. சேனேஷ் சின்ன வயதில் வடூர் உபன்யாசம் பண்ண வச்சுன்னா மைக் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா உபன்யாசம் பண்ண கேட்டேன் மைக் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இவர் வந்து சிஎஸ் முரளிதர் சிறுப்பூர் சுந்தர்ராஜன் அப்படின்னு ஹைதராபாடில் இருக்கார். எங்கள் அத்தி பேர் எங்கள் அக்கா அத்தி பேர் அவருடைய 3வது பையன். இவா வந்து பெரிய புரட்சி பண்ணியிருக்காள். அந்த சிறுப்பூரில் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் HRMC-காரன் எடுத்துக்கணும்னு பார்த்தான். அவன் முடியாதுன்னு போராடினான். தட்டு வசூலித்தா நான் வருவேன், தட்டு வேண்டாம் முட்டு வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் வசூலிக்கவே இல்லை, நாங்களே ஆதாரம் பண்ணிக்கணும். அண்ணன் ஒரு MNC-யில் இருந்த பெரிய சேல்ஸ் எக்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தானே ஆராய்ச்சிக்கிறான். வந்து அந்த கோயிலில் தட்டு கிடையாது, அந்த கோயிலில் சிபார்சு கிடையாது, இங்கே போட்டிருக்கானே சிபார்சு கிடையாது கொண்டு வராதுன்னு எல்லா நாளுமே கிடையாது. எல்லாரும் சுற்றி பெருமாளை சேர்ந்துடலாம். அந்த பெருமாள் அவ்வளோ பிரத்யட்சமாக விசா பாலாஜியாக இருக்கார். அந்த கோயிலில் சுற்றி பார்க்குற ஜனங்கள்லாம் பார்த்தா ஆனந்தமாக இருக்கு. எல்லாம் 25 வயசு உங்களுக்கு பாடி சுற்றுலா விசா வந்துருக்கு. அப்படி ஒரு பெரிய புரட்சி பண்ணி சிற்பூர் கோயிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலம் பல காரியம் சாதித்து தேரடி அர்ச்சகர்களுக்குள்ள உரிமையை வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணினார். இவருடைய அப்பா எங்கள் அத்திங்க, இவருடைய இவா 3 பேர் பிள்ளைகள். நான் சொன்ன மேற்பாக்கம் சுவாமியினுடைய பேத்தியை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. மாலினி வந்திருக்கார். இவர் எனக்கு கொடுத்தார் இந்த 6 படி 26 எழுதியிருக்கேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் வேண்டாம், இத்தனை இந்துக்களுக்கும் தெரியும். அதனால அவர் அதுக்கு பசுமட்டு நம்ம சதசி இது இந்த பாக்கியம் கொடுத்தது ரொம்ப
இந்த பெரிய கோஷ்டிக்கு நான் வந்து ரொம்ப ஐ எம் நாட் வெரி குவாலிஃபைட். இருந்தாலும் எங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அவ வந்து நிறைய தபம் பண்ணி வந்து இவ்வளோ காப்பாற்றிருக்கா, அவளுக்கு குடிக்க வேண்டிய நன்றினால ஐ ஆம் டெல்லிங் ஃபியூ திங்ஸ். இங்கே இந்த நடாதூர் அம்மாள் திருமாளிகை வந்து இட் இஸ் வெரி ஆப்ட் வாட் ஐ ஆம் டெல்லிங் இந்த இதுக்கு. அவர் வந்து அவருக்கு பேர்லேயே இந்த நம்ம பெருமாளை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து அவர் பேர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஹிந்து டெய்டி ரைட்ஸ் அப்படின்றது இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஐட்டம். அது எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா, இந்த சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தங்களான்னா அதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கிளாரிட்டியோடு வந்து சந்திரசூத் அப்படின்ற ஒரு ஜட்ஜு எழுதியிருக்கார், தட் ஹிந்து டெய்டின்றது நாங்கள் வந்து வி ஹவ் ஒன்லி கிவன் லீகல் பர்சனாலிட்டி ஃபார் த சேக் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் தான் அவளுக்கு லீகல் பர்சனாலிட்டி உண்டே தவிர அவருக்கு வந்து எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கிடையாது. ஹீ டஸ் நாட் ஹாவ் எனி கான்ஸ்டியூஷனல். நம்மளுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உண்டே தவிர நம்ம டெய்டிக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. நம்மளோட முன்னோர்கள்லாம் ஐ மீன் இங்கே ரங்கநாதரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து எத்தனையோ வந்து தே ஹவ் கிவன் அப் தேர் லைஃப் எத்தனையோ பேர். அந்த மாதிரியான கல்ச்சரில் வந்தவா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து இஸ் டெல்லிங் தட் டெய்டி டஸ் நாட் ஹாவ் ரைட்ஸ். அதனால டெய்டியோட நிஷ்ட அனுஷ்டானம் வந்து எங்களுக்கு கவலை இல்லை, வி டோன்ட் கேர், வி ஆர் ஒன்லி வரீட் அபவுட் இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் அப்படின்றது சாராம்சம் அந்த ஜட்ஜ்மெண்ட். அது ரொம்ப பெரிய அதுக்கு மூலமான காரணம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு வந்து ஆர்டிக்கல் 26 அப்படின்ற ஒரு ரைட் வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். அத்தனை அதுக்கு வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுல என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த ஹிந்து டெய்டியோட ரைட் அப்படின்றது ஆர்டிக்கல் 26ல் பதிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ஹவ் டு ரீக்ளைம் தட் ரைட் ஃபார் அவர் டெய்டிஸ். நம்மளோட ரைட் கிடையாது, எல்லாரும் நம்ம ரைட்டுன்னு நினச்சிக்காலே தவிர அது நிஜமாகவே வந்து பெருமாளோட ரைட். ஆர்டிக்கல் 26 வந்து பெருமாளோட ரைட். எதுக்கு வந்து ஐம் டெல்லிங் தட்னா, இந்த ட்ராவன்கோர்ன்ற ஒரு ராஜ்யம் வந்து இருந்தது, அது வந்து இட் ஹாஸ் பீன் டொனேட்டட் டு லார்ட் பத்மநாபம். 1700ஸில் மார்த்தாண்டவர்மா டொனேட் பண்ணிட்டான், நாங்கள்லாம் இனிமே பத்மநாப தாசால தான் ஆள்றோம் அப்படின்னு வந்து இஎஸ் கிவன். இந்த பத்திரமே இருக்கு அவ ஆக்சுவலாக டொனேட் பண்ணுற பத்திரமே. அந்த பர்டிகுலர் ராஜ்யத்தை வந்து நம்ம வி வாண்டட் டு இந்தியாவோட சேர்க்கணும் அப்படின்னு சர்தார் பட்டேல் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். அப்போது வந்து அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, இது வந்து அப்போது அவர் அந்த கேட்டப்போ, நான் வந்து ஐ கேனாட் இந்த தேசத்தை உங்களோட ஐ கேனாட் டூ இட் பிகாஸ் இது வந்து என்னோட ராஜ்யம் கிடையாது, இது பெருமாளோட ராஜ்யம், ஹவு கேன் ஐ சைன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ அப்போ வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் நம்ம கான்ஸ்டியூஷனல் இது மாதிரி உங்களோட இதெல்லாம் வந்து ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்லாம் வி வில் சேஃப் கார்ட் அப்படின்லாம் ப்ராமிஸ் பண்ணி கவர்னன்ட்லாம் போட்டு. ஸோ அதில் வந்து கிளியராக அந்த ராஜ்யத்துக்கு ராஜா பெருமாள், அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பண்ணியிருக்கார். அது நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம பத்மநாப சுவாமி கேஸ் வந்து நடக்கிறச்சே நிறைய ஆராய்ச்சி பண்ணதுனால தெரிஞ்சுது. அந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து பெருமாளோட ஏன்னா அது எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா, அந்த பர்டிகுலர் தேசத்தில் அவர் வந்து எல்லா கோவிலும் வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டுன்னு திறந்து விட்டுட்டான் பெரிய டெம்பிள் என்ட்ரி ப்ரொக்ளமேஷன். அது எப்படின்னா, அது பண்ண உடனே எல்லாரும் தே ஆல் ஃபாலோ, நோ வாயிலன்ஸ், நத்திங், போலீஸ் நத்திங், இட் இஸ்
மாடர்ன் மிராக்கல் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரி காந்திலாம் அதை வந்து இது பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சாசனம் எப்படி பெருமாள் பண்ணாரோ அதே சாசனம் வந்து இந்த வாக்கியத்தில் இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எங்களோட அவர் டெம்பிள்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து அவர்ன்றது பெருமாளாக வச்சுக்கணும் நீங்கள், எங்களோட டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனில் நைதர் தி லெஜிஸ்லேச்சர் நார் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷுட் ஹாவ் எனி திங் டு டூ அப்படின்னு இருக்கு வாக்கியம். கிளியராகவே அந்த நோட்டில் இருக்காது. எக்ஸாக்டாக டிட்டோ த சேம் திங் இஸ் இன் ஆர்டிக்கல் 26. ஸோ ஆர்டிக்கல் 26 இஸ் டிட்டோ இம்ப்ளிமெண்டிங் தி கமாண்ட் ஆஃப் தி பெருமாள். அண்ட் அவ என்ன சொல்லியிருக்கா சர்தார் பட்டேல்னா, வாட் எவர் இஸ் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் கான்ஸ்டியூஷன் இஸ் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸ்டேட்ஸோட கான்ஸ்டியூஷனுக்கு இன்டெக்ரல் பார்ட் ஏதோ, தட் இஸ் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தட் இஸ் தி ப்ராமிஸ் தே ஹவ் மேட். அண்ட் தட் இஸ் ஹவு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர்டிக்கல் 26. ஆர்டிக்கல் 26(5)ல் வந்து என்ன சொல்கிறான்னா, எல்லா கோவில்களும் வந்து திறந்துப்படத்துக்கு லா பண்ண வேண்டிய சுவிதை கொடுத்துருக்கான். அது எங்கேருந்து வந்ததுன்னா, அதே ட்ராவன்கோர்லேருந்து தான் வந்தது. அதே ராஜகோபாலாச்சாரியவெல்லாம் உட்காந்து அங்கே எப்படி எல்லா கோவிலும் திறந்ததோ அது மாதிரி நாங்கள் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 25(5)ல் போடணும்னு போட்டால், அதே ட்ராவன்கோர்லேருந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் 26. ஸோ 26 பொறுத்தின வரைக்கும் ஸ்டேட் ஹேஸ் நோ ஸ்கோப் டு என்டர் தி டெம்பிள். நோ ஸ்கோப், யூ கேன்னாட் ரெஸ்ட்ரிக்ட் தட் 26 டு டினாம். அவள் என்ன பண்ணானா, டினாமினேஷன்றதை ஸ்ட்ரிங்க் பண்ணி 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 இப்போ வந்து யாருமே டினாமினேஷன்ற ஸ்டேட்டுக்கு இல்லை. வி ஹவ் லாஸ்ட் ஆர்டிக்கல் 26 ரைட்ஸ். கிறிஸ்டியன்ஸ்க்கு உண்டு, முஸ்லீம்ஸ்க்கு உண்டு, எவன் எல்லாருக்குமே உண்டு, தவிர நம்மளுக்கு வந்து 26 ரைட் போயிடுது. ஸோ நம்ம எப்படி 26 மீக்கணும்னா, இது பெருமாளோட சங்கல்பம், யூ ஹாவ் டு பி அவுட் சைட், யூ கேனாட் பி இன் தி கண்ட்ரோல் ஆஃப் தி டெம்பிள்ஸ். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்ச நாள் அதை நிறைவேச்சிட்டு விட்டுடணும், அவ்வளோதான். தட் இஸ் யுவர் ரூல். ஸோ அதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, 26th November இஸ் தி டே தி கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட். 26th January இஸ் த டே ஆன் விச் தி கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் 26th ஆர்டிக்கல் 26 பெருமாளுக்கு இல்லை அப்படின்ன உடனே 26th December வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ஐயப்பா டிவோட்டிஸ் தி லைட்டட் ஐயப்பா ஜோதி. நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே 26 26. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இந்த 26th அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வந்தான். ஸோ 26th அமெண்ட்மெண்ட்னால் என்ன என்ன பாதிப்பாச்சுன்னா, ராஜாக்கள்கோட இது மரியாதைலாம் போச்சு, ப்ரிவிபர்ஸ். பட் ரியலி வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இஸ் த 26th ஆர்டிக்கல் 26 ப்ரொடெக்ஷன் இருந்தது பாருங்க கேரளா கோவில்களுக்கெலாம். அது எப்படி போச்சுன்னா, அவ்வாழ்ந்த வந்து தே யூஸ் டு ஹவ் சம்திங் கால் ட்ராவன்கோர் தேவஸ்வம் போர்டு. ட்ராவன்கோர் தேவஸ்வம் போர்ட் யூஸ் டு ரிப்போர்ட் டு லார்ட் பத்மநாபா த்ரூ தி பத்மநாபதாசா. ஏன்னா பத்மநாபதாசா தான் வந்து வாஸ் தி லிங்க் அவளுக்கு. அந்த 26th அமெண்ட்மெண்ட் பண்ண உடனேயே அவள் வந்து அந்த லிங்கை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுக்கு ரூட் பண்ணிட்டான். அதனால் இப்போ என்னாச்சுன்னா, நம்ம வந்து இவாள்லாம் டிவோட்டிஸ்லாம் போடுற பைசா போடுறாள் உண்டியில் போட்டு, அந்த உண்டி பெருமாளோட பைசா. அந்த பைசா வச்சுட்டு அவன் லாயர் என்ன வாதாடுறான்னா, உங்கள் டைட்டிக்கு ரைட்ஸ்ன்னு இல்லாத ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறான். என்ன மாதிரி அந்நியாயம் பாருங்க. February 6 அன்னைக்கு ஜஸ்டிஸ் இந்து மல்லோத்ரா கேட்குறாரு, நீ வந்து போன வாட்டி எங்களுக்கு வந்து சொன்னையே தட் யுவர் ஆர்கியூயிங் தட் யுவர் ஆர்கியூயிங் ஃபார் யுவர் டைட்டி, டுடே யுஆர் சேயிங் தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கரெக்ட், ஹவு இட் இஸ்? ஸோ அந்த ஆர்டிக்கல் 26 நம்ம வந்து நிஜமாகவே வி ஹவ் டு கெட் இட் பேக். அதில் வந்து டெய்டிஸ் ரைட் இஸ் இன்வால்வ். அதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக என்ன பொசிஷன் வந்துன்னா, அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துருக்கு நம்மளுக்கு. அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பயஸ் பர்பஸ்க்காக டெய்டி இன்கார்னேட் ஆகுது. அவள் வந்து இன்கார்னேஷன் இஸ் ஃபார் அவர் ஃபார் தி ஒர்க்ஷிப்பர்ஸ் பெனிஃபிட். அந்த அதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் கிவன் லீகல் பர்சனாலிட்டி டு த டெய்டி. தட் இஸ் தி சாராம்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய இடத்துல வருது.
அதே பயஸ் பர்பஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து வெளியில் இருக்கணும். அதுதான் ஆர்டிக்கல் 26 சாராம்சம். அது எங்கேருந்து வருதுன்னா அதே டெய்ட்டியோட சாசனம். இட் இஸ் ஹிஸ் கமாண்ட், இட் இஸ் ஹிஸ் கமாண்ட். தட் இஸ் வாட் யூ ஹவ் டு டெல் எவ்ரிபடி. எங்களோட டெய்ட்டியோட கமாண்ட், யூ பி அவுட் சைட். யூ ஹவ் ஆக்செப்டட், யூ ஹவ் புட் இட் இன் ஆர்டிக்கல் 26, ஸோ யூ ஹவ் டு பி அவுட் சைட். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த ஆர்டிக்கல் 26 இந்த காஞ்சி பரமாச்சாரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்ரி பாயிண்ட்டில் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அதை வந்து போட வச்சுருக்கார் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு டெய்ட்டியோட கமாண்ட், ஒரு ரிஷி ஹாஸ் ஒர்க்ட். அண்ட் ஹவு 26 இஸ் இம்பார்ட்டண்ட், வி கேன் ஃபைண்ட் 26 லிங்க் டு த கான்ஸ்டியூஷன் இன் மெனி பிளேசஸ். ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு ப்ரொடெக்ட் ஆர்டிக்கல் 26 ரைட்ஸ் ஃபார் அவர், நாட் ஃபார் அவர் செல்ஸ், ஃபார் அவர் டெய்டிஸ். தட் இஸ் தி, அது வந்து எனக்கு என்ன தோணித்துன்னா, நடாதூர் அம்மாள் வந்து ஹீ வாஸ் தி டெய்டி ரைட்ஸ்க்கு வந்து ஹீ இஸ் அவர் ஒரு ஹி ஹாஸ் ஷோன் அஸ் த வே. ஸோ அது அந்த இதனால வந்து இந்த இதில் வந்து வி ஆர் டு ப்ரொஜெக்ட் ஆர்டிக்கல் 26 ஃபைட் பண்ணோம் நம்ம அப்படின்னு. புண்ணியபூருடகுலைசபாஜிதாண்டரீகநயனசியபாடிணீஷியது பிரணயசாலினாம் ஸ்ரீயம் தினம் மங்களமாக நடக்கணும். ஆக்சுவலாக இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, எண்டோமெண்ட் இந்து எண்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே இல்லீகல். சட்டம் அப்படி அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்கிறது, அவர் சொன்னார் கோயிலில் ஏதாவது தாறுமாறாக அக்கௌண்ட் இருந்ததுன்னா அப்போ கவர்மெண்ட்டு தலையிட்டு அதை சரி பண்ணிவிட்டு வெளில வந்துடணும், மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்துடும். அதை மீறி இதை எடுத்துகிட்டு போய் இதில் எல்லா வித அக்கிரமத்தையும் செஞ்சுட்டுருக்கான். இந்த பெருமாளுக்கு பைசா கிடையாது, பெருமாளுக்கு பைசா கிடையாது. அமுதன் சன்னதிக்கு போனால் ஏண்டா பெருமாளை தொழில் என்ன பண்ணால் பணம் இருக்குல்ல, நீ கொடுங்குறான். மண்டபடிக்கார பணத்தெல்லாம் பேங்கில் போட்டான் டெபாசிட்டில், அதை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டு வேறு செலவுக்கு செய்கிறாங்க. அவங்க என்னால் அதை முடிச்சுட்டு இல்லை, இல்லீகலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு ஒரு பெரிய கட்டணம், அங்கே இருக்கிற சம்பளம் அர்ச்சகாலுக்கு சம்பளம் கிடையாது. அர்ச்சகாலுக்கு 1000 ரூபா கொடுக்குறான் மாதத்துக்கு, கேட்டால் தட்டில் காசு வருதேங்கிறான். பெரிய கோயில் சரி, மற்ற ஏழை கோயிலெலாம் என்ன, அதெல்லாம் பல விஷயங்கள் அதில் அக்கிரமம் நடந்துருக்கு. நம்ம கண் முன்னாடி அதை பார்த்துட்ருக்கோம். ஒரு பிள்ளை லோகாச்சார சரீர தியாகம் பண்ணினார், தேசியம் படங்களுக்கு படுத்துட்டு பாடுபட்டார். அவள்லாம் பண்ணது நம்ம டயத்தில் நாம் கொஞ்சம் சொல்லணும், அது கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். முரளி நல்லா சொல்லுவார்னு அவ்வளோ சொல்லணும். நல்லா பண்ணுறா, அவள் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கா, அது நடந்துருக்கு. சுப்பிரமணிய சாமியை போட சொல்கிறார், போட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்துடலாம், இல்லாத போகலாம். அது ஹெச்ஆர்என்சினால என்னென்ன அக்கிரமம் நடக்கிறது எனக்கு தெரியும் கண்மணி. நான் வடுவூரில் 500 ரூபா கட்டினீங்களான்னா அதுக்கு வட்டி 50 ரூபா வரும், அதில் 7 நாளைக்கு 3000 கட்டுங்க, 7 நாளைக்கு நான் சக்கர பொங்கல் பண்ணிடுறோம், உங்கள் அப்பா ராமாயணத்தை வாசிக்கலான்னு எழுதி வேண்டாம். அடுத்த வருடம் போனால் அடுத்த இவன் சொல்கிறான் அந்த டெபாசிட் எங்கே இருக்குன்னே தெரியாது, நீ சக்கர பொங்கல் நீங்கள் பண்ணால் பண்ணுங்கோ, உங்கள் உபயோகத்தில் விட்டோம். அந்த மாதிரியான நடவடிக்கை நடந்துட்டுருக்கு. எதை கேட்டாலும் பெருமாளுக்கு தெப்போத்சவம் பண்ணால் திருக்குடந்தையில் யார் மண்டபடினா ஆண்டவன்னா, அதை சுற்றுவாளெல்லாம் வெள்ளை அடிக்கணும்னா, அதுவும் நீர் தான் பண்ணணும்னா கேட்டார் ஆண்டவனே. இது அவன் மண்டபடி பண்ணலான்னா சுற்றுவாளுக்கு வெள்ளை அடிக்கணும்னா, எங்கள்கிட்ட பணம் இல்லை சுவாமி, மரப்பணமெல்லாம் எங்கே போகிறது, இறைவன் அவன் பெருமாளுக்கு தான் வலிச்சோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது, போராட வேண்டிய விஷயம் அது. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினா ஒத்த 10 பேருக்கு சொல்லுவார், ஒரு காலம் அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் ஓட்டு படித்தா யோசிச்சு ஓட்டு போடலாம், யார் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாளோ அவளுக்கு தான் ஓட்டு அப்படின்னு நான் மனசு சொல்லணும். சரி, இப்போ அஷ்டலட்சுமி கோயிலில் திருத்தப்பரான் திருப்பா உபன்யாசம் பண்ணும்பொழுது அண்ணன் இப்போ பாசுரத்துடைய முதல் எழுத்தை வச்சு அஷ்டலட்சுமி தாயார் மங்களாசாசனம் பண்ணார். அதில் இந்தி பாசுரம் புண்டரி கரிபுரம் மேலோவச்சனா தாமரையை ஜெயிக்கக்கூடிய போதரி கண்ணினாவான லக்ஷ்மி தேவி புண்ணியபூருஷ குலைசபாஜிதா, புண்ணியபுருஷர்களான ஆச்சாரியர்களால் ஆராதிக்கப்பட்டவள்.
புண்டரீக நயன சபாவினி புண்டரீகாட்சனுடைய பிராட்டி புஷ்ய தூ பிரணய சாலினாம் சுயம் நம்மளுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. நான் போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்காக அந்த வியாதி பயம் அதிலிருந்து காப்பாற்றணும் நான் ஸ்லோ புல்லாரண்யே நிஜதைதயா சம்யுதோ என ராமஹா புண்ணியேரண்யே வகுளஜிதே தாத்தவார் சம்ஸ்கிருதேன புண்ணியேனைத்தம் சுஜமகரோகோ சுதஜமகரோகோ என தேனாசிய சுக்திம் புண்ணியம் பூர்ணம் பிரசிதமவேகே கிருத்த விஸ்போட சாந்தி. உண்மையிலேயே இந்த ப்ராஸ்டியூட் கேன்சர் வந்துவிடுத்தோ ப்ராஸ்ட்ரேட் கேன்சர் வந்துவிடுத்தோ அப்படின்னு சொன்ன உடனே நான் பயந்து போனது எதுக்குன்னா, எங்கள் திருத்தாப்பனார் திருத்தாப்பனார் திருவாய்மொழி 1022 பாசனத்தையும் சமஸ்கிருதம் செய்கிறார். 800 பாசனம் வச்சு போட்டேன், இன்னும் 200 பாசனம் வச்சு போடணும். அது வரைக்குமா எனக்கு பத்திரமாக வச்சுடும், ஐஷன் பேடாத தாயே அதை செஞ்சுடணும். யார் அவர்? எங்கள் தாத்தா தான். திருப்புல்லாணியில் இந்த கதை முன்னாடி சொல்லியிருக்கேன். திருப்புல்லாணியில் ராமன் சன்னதி இருந்தது, ராமன் சன்னதி இப்போவும் இருக்குது. அங்கே அந்த காலத்தில் ராமனுக்கு தேர் வந்தால் உடனே ஊரில் ஒரு தீ விபத்து வரும். அது ஏன் வருது? சேதுபதி ராஜா விசாரித்த பொழுதும் திருத்தப்பனாருடைய திருத்தப்பனா எங்கள் பித்தாமகன், அவர் சாய்ச்சார் இங்கே பிராட்டி இல்லாதனால. அவர் சொன்னால் புல் திருப்புலால் ஏது பிராட்டி, பெருமாள் சீதையை பிரிதான இருந்தார் அப்படி நெல்ல அர்ச்சாவதாரத்தில் அப்படி சொல்லக்கூடாது இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ராஜா இவர் ரொம்ப உபவாசம் இருந்து ராத்திரி கனவில் பிராட்டி இருக்கா மாதிரி சுரங்காரிகளை பார்த்தா, கீழே போய் பார்த்தா சீதா விக்கிரம் இருந்தது. அந்த சிற்பி சொன்னால் அந்த விக்கிரம் அந்த ராமர் விக்கிரத்தோட மேட்சிங் தான், ஏதோ கலாப காலத்தில் மாறி போயிடுதுன்னு மறுபடியும் சீதையை பிரதிஷ்டை பண்ணி. அப்படி திருப்புல்லாண்டியில் பகவானுக்கு ராமனுக்கு சீதையை கொடுத்த அவருக்கு பேரனான பிறக்க வச்சுட்டேன், அதனால் ஏதோ புண்ணியம் பண்ணிருந்துச்சோ. ஆகையினால இந்த வியாதியை எப்படியான சரி பண்ணி நான் அந்த காரியத்தை 1022 பாசுரத்தையும் போடக்கூடிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் புல்லாரண்யே நிஜதைதயா சம்யுதோயேன ராமஹா புண்ணியேரண்யே வகுளஜிதே தாத்தவாக் சம்ஸ்கிருதேன புண்ணியேனைதம் சுஜமகரோகோ ஏன தேனாசிய சுக்திம் புண்ணியம் பூர்ணம் பிரதிபவேகே கிருத்த விஸ்போட சாந்திம். புள்ளின் வாய்கின்றானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டு போதனை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரந்தாய் காணத்து அவதரித்தாள் வாழியே விலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே திசித்தன் வளர்த்தெடுத்த விளங்கிறாள் வாழியே அவல திருப்பாவையார் அளித்தருள் வாழ் வாழியே அகர்முற்றணிந்து மூன்றுரைத்தாள் வாழியே அமுதனாம் அரங்கரைக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாண்டிகள்ேஷவைக்ளுப்தோ நாம யஜ்ஞ கல்பத்தேகமை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமஹ யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம். ஆட்டம் சூப்பர்.